அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சிவன்ங்கிறது ஒளி, ஒளி வரும்போது இந்த ராத்திரியாக இந்த உடம்புக்கு வேலை இல்லை, இங்கே இருட்டு கிடையாது, கம்ப்ளீட் போட பட்டப்பகல் தான் தெரியும். அதுதான் மகா சிவராத்திரின்னு வச்சாங்க. அந்த ரகசியத்தை யாரும் சொல்கிறதும் இல்லை, தெரிகிறதா தெரியாது, சன்மார்க்கிகளுக்கு தெரியாது, சும்மா ஏதோ ரெண்டு கதை பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அது அல்லது ஒரு சன்மார்க்கம் என்பது மார்க்கம் எல்லாம் உள்ளே போய் சேர்றது. ஆனால் இங்கே சன்மார்க்கம்ங்கிறது அப்படி அல்ல, உள்ளிருந்து வெளியே வர்றதா சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கம்ங்கிறது சத்து மார்க்கம், சத்தான அகான்ம ஜோதியிலிருந்து வெளிவரணும். அவர் என்ன பண்ணிருக்கிறார், தயவங்கிற முறையில் தான் இந்த உடம்பு கொண்டு வந்திருக்கார். ஓம் என்னும் அருட்பதமே தானா எங்கும் ஒருவாது நிறைந்தோங்கி உலகம் எல்லாம் தாம் என்னும் தத்துவமாய் அமர்ந்த சோதி தனிக்கருணை தொழிலைந்தும் தயவாளாற்றி. ஆட்டுக்கு வால் அளவாக வச்சிருக்கான்னு சொல்லிக்கிறானுங்க. ஆட்டுக்கு வால் அளவு, என்ன அளவாக வச்சிருக்கிறான், என்ன அளவு ஆட்டுக்கு வால் இருக்குது அது கிடையாதுங்க. அந்த மாதிரி இருந்து அந்த சப்ஜெக்ட் நான் தொடமாட்டேன் நான். ஆட்டுக்கு வால் அளவு, அது நாம் படித்த தப்பு. ஆட்டுக்குவால், குவால் என்பது குவிந்து கிடக்கூடியது, குவிந்து கிடக்கூடியது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குவிஞ்சு கிடக்கிறாரு, அந்த குவிஞ்சு கிடக்கூடிய இடம் தான் இந்த குவால். இங்கே ஆடக்கூடிய இடத்துல இருக்க நான் மண்டை கொடுக்குறேன். ஆட்டுக்கு குவால், அங்கே மலை குவிஞ்சு கிடக்குது, அது அளவாக வச்சுருக்கிறான். புறத்தில் இடிமின்னல் ஆடுதுங்க, அந்த இடிமின்னல் வந்து நமக்குள்ளே நடந்ததுன்னு சொன்னால் நினைப்பு மறப்பு வந்துன்னு சொன்னால் நம்ம செத்து போவோம். அது அளவை வச்சு அந்த டான்ஸ் ஆடுறாரு. 98.4 ஃபாரன்ஹீட் டிகிரி நமக்குட்டு உடம்புல வச்சு அளவை நடனம் பண்ணுறாரு. அதுதான் ஆட்டுக்கு வால் அளவாக வச்சுருக்குது. அவர் நம்மக்குள்ளே இருந்தால் இந்த சிந்திக்க முடியும், இல்லைன்னா சிந்திப்பு வித்தியாசம் போயிருங்க. அந்த 98.4 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே போனாலே தப்பு வந்துடு, கீழறங்களும் ஜன்னி வந்துடு. அந்த வால் களவாக வச்சிருக்கிறான், ஆட்டுக்கு வால். ஆடுவதற்குண்டான குவால், உலகத்தில் இருக்கிற அத்தனை ரகசியமே இங்கே வச்சிருக்கிறான். அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்குது. சில மகான்கள் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய்வை நெறிப்பட்டு உள்ளே நிறுத்தி நிர்மலமாக்கிவிட்டால் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடைவோனே. மூல நிலத்தில் முக்காரமிட்டு மேலை நிலத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த விழியை வெளியில் விழித்திரு. வேல் ஒத்த விழிங்கிறது என்னங்க, இந்த கண்கள், இந்த கண்கள் பார்த்தா இந்த இப்படி தான் இருக்கணுங்க. வேல், அந்த வேல் ஒத்த விழியை வெளியில் விழித்தா ஜோதியை வருதுங்க. அடுத்தவனை பார்க்குற போது அவனை நாம் அருட்பெருஞ்சோதியினுடைய தயவுனாலே அவனுக்கு நாம் ஒளி விளக்கங்கள் செய்கிறது தான் இந்த வேல் ஒத்த விழியது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கம்ப்ளீட்டாக போற சுற்றி இருக்கிறாரு, அவரை பிடிக்கிறதுக்கு வழி அதுதான் அருட்பெருஞ்சோதி. அதை காவிட்டிங்க, வேலுங்கிறது வெல், வெல் இவ் ஏ இல், இவ் என்பது வகர அருள் மெய், ஏ என்பது ஏழாவது இடத்துல நிராதார ஸ்தானம், மூலாதார சுவாசானம், மணிப்பூர் ஆனாத விஷய ஆக்னே லலாட ஏழாவது ஸ்தானம். இல், இல் என்பது 13வது எழுத்து. அருட்பெருஞ்சோதிக்கு 6 சீர், தனிப்பெருங்கனுக்கு 7 சீர், 7, 6, 13 சீர் பூட்டி அந்த வம்பு விட்டால் தேர்ந்து போச்சு. நீ மரணமர பெருவாள் வாடலாம், மரணமர பெருவாளுக்கு பாத்திரம் ஆகிட்டான், அது வென்றது. அதுதான் வெல், அதுதான் முருகப்பெருமானை காட்டி கொடுத்தது. முருகப்பெருமானுக்கிட்ட ஒரு சீடர் வராரு, வள்ளல் பெருமானுக்கிட்ட, சாமி சாமி, அவர் வந்து முருகபக்தர், சண்முக சரணாலய சுவாமிகள், சாமி சாமி எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கிறார். உபதேசம்ங்கிறது என்ன, உபா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கண், தேசம் என்பது ஒளி, தேசம் என்பது ஒளி, தேசம் என்பது நாடு, இருக்கக்கூடிய இடம், அதைய உபநயனமானு சொல்கிறான். ரெண்டு கண்களுக்கு சென்றது உப்பா, இது அகரம் உகரம் ரெண்டு இப்போ இது இந்த இடத்துல உபா, அங்கே உபதேசம் பண்ணுங்கிறான். அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, எப்போ நீ காவி கட்டிகிட்டு இருக்கிற, ருத்ராட்சம் போட்டிருக்கிற, நான் இதுக்கெல்லாம் நேர்மாறான ஆள், அதனால் நான் ருத்ராட்சமான உனக்கு உபதேசம் பண்ண பொருந்தி வராது அப்படிங்கிறார். அவர்கிட்ட நல்ல பழக்கம் பழகிருக்கிறாங்க, அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சாமி நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்போ வள்ளல் பெருமான் சிந்திக்கிறாரு, அவருக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணுறாரு. அப்போ நின் நிலை, உன்னுடைய நிலை என்ன, நான் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் சொல்லிப்பட்ட எங்கிட்ட நீ உபதேசம் கேட்க வந்திருக்கிற, அதுதான் உன்னுடைய நிலை. நின் நிலை, நான் உபதேசிக்கப்படுற ஆள், என் அருளால் நான் அருள் ஒன்று பாலிக்கன்னு வச்சுக்கோ, நின் நிலையை என் அருளால் நீ உணர்ந்துக்கோ.
அப்போ நான் உபதேச கூட எங்கிட்ட இருக்கிற ஒளித்தான் நீ கேட்குற. நின் நிலையை என் அருளை நீ உணர்ந்து நின்று அடங்கு. அடங்கிடில் இந்நிலை தான் அந்நிலை. எந்த நிலை? உபதேசம் கேட்கக்கூடிய நிலை. நின் நிலையை என் அருளை நீ உணர்ந்து நின்று அடங்கிடில் இந்நிலையே அந்நிலை என்று எய்திதிகான் வாங்கிக்கலாம். முன்னிலையில் இற்குருவில் நாட்டாதே. இந்த முன்னாடி என்னுடைய உருவில் இவன் தான் கடவுள்னு சொல்லி போட்டு நாட்டக்கூடாது. முன்னிலையில் இற்குருவில் நாட்டாதே என்று உரைத்தான். இது நான் சொல்லலை. ஏர் அகம்வாள் என் சத்குரு சாமிநாத கடவுள், என்னுடைய மண்டக்குள்ள ஏழு இருக்கிறான சத்குரு சாமிநாத கடவுள், அந்த சாமிநாதனே தான் வந்து சொல்லி கொடுத்தாங்கிறாருங்க ஆச்சுங்களா. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் என்னை கடவுள் என்று சொல்வது எனக்கு சம்மதம் அல்ல, ராமலிங்க சுவாமிகள் என்று வழங்குவது என்னுடைய சம்மதம் அல்ல, எனக்கு அது ஆரவாரத்துக்கு அடுத்த பேராக தெரியுது, அதனால் அது வேண்டாம் அப்படின்ட்டார். அப்போது என்ன கேட்டிங்கன்னா, நானுன்னு வந்தால் ஆணவமாய் போயிருக்கு என்றது மமகாரம், நான் ஆணவம் அகங்காரம், இந்த ரெண்டும் எப்போ அக்கதுமோ அப்போ தொன்மை வருங்க. நீ அப்போது நின் நிலையை என் அருளானை உணர்ந்து நின்று அடங்கிடில் இந்நிலை அந்நிலை எய்திதிகான் முன்னிலையில் இற்குருவில் நாட்டாது என்று உரைத்தான். ஏர் அகம்வாள் என் சத்குரு சாமிநாத கடவுள் சொல்லிட்டு அவர் தேத்திட்டார். அந்த சாமிநாதன் கடவுளுக்கு முதல் படைவேடு திரு ஏரகம். திருவேரகம் தான் முருகப்பெருமானுக்கு முதல் படைவேடு. மேலே அப்பளே ஒரு நியூஸு, பிரம்மனுக்கு அஞ்சு தலை இருந்தது, ஒரு தலை காணாமல் போச்சு அப்படின்னு கேட்டாங்க ஆச்சுங்களா. அது ஏதோ கதையில் அது சொல்லியிருக்கிறாங்க, நம்ம படிச்சுட்டது. எல்லாத்துக்குமே மேலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் ஒவ்வொரு கதை எழுதுவாங்க, ஒரு புக்கு எழுதுவாங்க, அவங்களுடைய மன ஆற்றல் வச்சு அதை எழுதியிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒன்று சேர்ந்தது புத்து அகமாக தான் இருந்திருக்குது. அதுதானே புத்தகம். நம்முடைய அகந்தா புத்து அகா புத்தகம். புத்து அகா அங்கே சிந்தனை பண்ணால் எல்லா உண்மையும் வந்துடுங்க, அதில் ஒன்றும் சந்தேகமும் கிடையாது. அந்த இது என்னென்ன சொன்னீங்க, அந்த வேறப்ப சமாச்சாரம் இருந்தால் ஓடையில் என்ன ஆ இப்போ பாருங்க. ரைட்டு, இந்த வள்ளலார் கேட்டா, இந்த வள்ளலார் கேட்டா ஒரு மரத்தடியில் உட்காண்ட்ருக்கிறாரு. ஒரு அம்மா வந்து துணி தவிக்கிறதுங்க பக்கத்தில் நீரோட. அம்மா தாயே கொஞ்சம் கம்மியாக தேவைச்சா பரவாயில்ல, நம்ம தூமில் விழுகுது. அந்த அம்மா அப்படி ஒரு பார்வை பார்த்ததுங்க, என்னையா நான் ஆறு தெரியுமாங்குது, நீ யாரோ இருக்குது சாமி நமக்கு அது பற்றி அதிகமாக தேய்க்குது, நான் வீரப்ப மொண்டாட்டியாக்கு வேண்ட பேர் வீரமாளாக்கு அப்படிங்க. உடனே அவர் என்ன பண்ணார், சேசியர் பரவாயில்ல கொஞ்சம் மெதுவாக தேன் நம்ம அதிகமாக தேய்க்குதுங்க, அதிகமாக தேய்ச்சோடனே இவர் என்ன பண்ணார், மறுபடியும் ஒரு பார்வை பார்த்தாரு. இந்த கண்ணில் அந்த ரேஷியோ இருக்குதுங்க, பார்வை பார்த்துடன் அந்த ஆண் அந்த பொம்பளை ஆம்பளை ஆகிட்டான். ஆம்பளையாக மீசையில் வந்துருந்து இவர் தேவை சேர்த்து வீட்டுக்கு போகிறான். அங்கே போகிற ஜனங்களே பார்க்குறாங்க, என்னடா போனோம் இப்படி வரேன், இப்போ இப்படி வேறு வரேன், இப்போ வேறு வீரமாக போய் வீரப்பன் ஆகி போச்சு. ஏற்கனவே ஒரு வீரப்பன் அங்கே இருக்கிறான் வீட்டில், ஆனால் உன்னை யார் இப்படி பண்ணி விட்டதே, எப்படி இந்த மாதிரி நிலைக்கு வந்தேன்னு கேட்குற போது தான் அந்தம்மா சொல்லுது, அங்கே ஒரு சாமியார் உட்காட்டு அப்படி பண்ணி போட்டேன் என்னையே அப்படிங்குதுங்க. உடனே அந்த ஆள் தகராறுக்கு வர்றான், என்னையா என் சம்சாரத்தை எப்படி நீ இந்த மாதிரி பண்ண என்னையே, அதெல்லாம் நியாயம் இல்லைன்னு சொல்கிற போது அதெல்லாம் ஊர்க்காரில் ஒன்று சேர்ந்து மறுபடியும் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி, சரி நான் மறுபடியும் அந்த பழைய உருவே அந்த ஆள் வந்து கேட்டோம் அவனை பொண்ணு பண்ணி விட்டார். இந்த மாதிரி சித்து படைச்சன் இருந்தாலும் சரி அந்த சித்து செல்லாதுட்டார். மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் வைங்கம பெண், உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற ஒருவரேனும், செத்து போன எழுப்புறதால சாதாரண சித்தங்கிறாரு, இறந்தார் எழுப்புகின்ற ஒருவர் எனும் கரு ஆணை உரை இறங்காது. கரு என்பது என்னங்க, கா ஒன்று, ஒன்றான கடவுள், ரூ அஞ்சு, கரு ஆன்ம கரு, ஆன்மாவு கருக்குள் அவர் இருக்கிறாரு. கரு ஆணை உரை இறங்காது, உயிர் உடம்பை கடிந்து துண்ணும் கருத்த நேல் குருவானை எமது சிவக்கொழுந்தானே அவனை ஞானி என கூறவனாங்கிறாரு. அவங்களோட ஞானிகள் அல்ல சும்மா சாதனால, தண்ணீர் விளக்கரித்த தன்மை இது போல் மாந்தர்களிடம் கண்மணியாம் எங்கள் ராமலிங்க நல்ல அற்பமுறை துங்கமுறமானதோடு தண்ணீரில் விளக்கரிக்கிற சாதாரண நாள் செஞ்சு போடுவோம். ஆனால் தன்மை ஆயிட்டுதுன்னு சொன்னால் அந்த தண்ணிக்குண்டான குணத்தன்மை
தயவுத்தன்மை. அந்த தன் செங்கலுக்கு அந்த சிமெண்ட்டுக்குமே மணலுக்குமே இந்த தண்ணி தன்மை ஏற்பட்டால் தான் அந்த கடினத்தன்மை வந்து பிடிச்சிக்குதுங்க. அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மேலே கெட்டு சீட்டிங் ஆயிரு, மூணு மணி நேரம் மேலே சீட்டிங் ஆகி போகுது. அந்த தன்மை உங்கள்கிட்ட வரணும், இறைவனுக்கு உனக்கு உண்டான தன்மை வரணும். தண்ணீர் விளக்கரித்த தன்மையது போல் மாந்தர்கள் தம் உள் நீர் சிவம் விளங்க ஓங்கு விற்கும் கண்மணியாக உள் நீர் சிவம் சுத்த சிவம் வரணுங்க. வள்ளலார் முதல் பேர் வச்சதே சுத்த சிவசன்மார் தான் பேர் வச்சார். ஆனால் அந்த பேரை மாத்தினார். எப்போ அந்த பேரை மாத்தினார்? ஐந்து திருமுறைக்குள்ளால சுத்த சிவன் தான் வருமுங்க. ஆறாவது திருமுறை வந்து அனுபவத்துக்கு வரும்போது சுத்த சன்மார்க்குன்னு வச்சிட்டார். சுத்தத்துக்குள்ள சிவன் அடங்கி கிடக்குது. சுத்தமங்கிற போது அனுபவத்துக்கு கொண்டு வரார். அனுபவத்துக்கு கொண்டு வராது முந்தி தான் சாமி போதம் கடவுளன்னு சொல்லிட்டு இருந்தோம். அனுபவத்துக்கு நம்மளுக்கு வந்துடுது சுத்த சிவன் கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி தண்ணீர் விளக்கரித்த தன்மை எதுவோல் மாந்தர்களிடம் உள் நீர் சிவம் விளங்க ஓங்கு விற்கும் கண்மணியாம் எங்கள் ராமலிங்கம் நல்ல அற்ப முறை துங்க முறை தெந்த மிஸ்டேக்லாம் மாணாது தொழு விட்டுறாத, ஏமாந்து விட்டுறாத. மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கல்லால் மேலோர் மெய்யான விளக்குத்தான் விளக்கு, வாக்கி விளக்கல்ல விளக்கு இல்லைங்கிறான் ஆச்சுங்களா. இது பரும்தி அருட்பெருஞ்சோதி பரும்தி, அதில் ஒரு பருத்தி இலை தான் நாமம். அத்த பருத்தியில் இலை போட்டிருக்கிறான். தெய்வத்துக்கு எதுக்கு போட்டுக்க பற்ற வைக்கிறேன், எனக்கு பருத்தி இலை போட்டு தான் பற்ற வைப்பேன். அது பரும் தீ, இது பருத்தி. புரிந்தவங்களுக்கு இப்போ மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றால் மேலோர் நானும் இந்த பொய் விளக்கே விளக்கம் என உட்பொங்கி விளைகின்றேன். இந்த தேகத்தை பொய்யன்னு ஒருத்தன் பாடிக்கிட்டான், தாயமே இது பொய்யடான்னு பாடிக்கிட்டான். ஆனால் இதுக்கு பேர் வச்சது மெய், இது பொய்யா மெய்யா. இந்த சித்தர்கள் பண்ண குழப்ப வேலை இதெல்லாம் எப்படி இப்படி குழப்பினாங்க அப்படின்னு சொன்னால், இவங்கள் தேகநிலை வாழ்க்கை வாழ்ந்தாங்க போய் போயிட்டாங்க. ஆதி தமிழன் அதாவது தொல்காப்பியத்துக்கு முன்னால் இருக்கிறவன் அகத்தியத்தில் அந்த காலத்தில் முதல் கட்ட காலத்தில் வாழ்ந்தாள், இதுக்கு மெய்யின் பேர் வச்சான். அப்போ வச்சிருக்கிற பேர் கந்தளிச்சோதி கொடிநிலை வள்ளி, இதுதான் கடவுளுக்கு பேர். அதுக்கு பின்னாடி தொல்காப்பியத்தில் விவகாரமே வருதுங்க. பொய்யும் புனைச்சுருட்டும் மிகுத்த பொழுது ஐயராத்தினர் கர்ணநிலை, பொய் வலுவு குற்றம் இது அதிகமாக போகிறபோது அந்த பாக்கி இந்த சாமி இப்படி கொண்டு போண்டா அப்படி இப்படி மிரட்டுறதுக்கு வேண்டியது இந்த வேலை பண்ணான். பொய்யும் வலுவும் புனைச்சுருட்டும் மிகுத்த பொழுது ஐயராத்தன கர்ணநிலை, மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றால் மேலோர் நானும் இந்த பொய் விளக்கே விளக்கம் என உட்பொங்கி வழிகின்றேன். செய் விளக்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே செப்ப கேள்விங்கிறாரு. இது ஏதோ மெட்ராஸில் இருக்கிற போது இவர் பாடினார், அதனால் மெட்ராஸ்காரனுக்கு சொந்தம்னு சொல்கிறது அல்ல. சென்னைங்கிறது என்னங்க? சென்னி தலை, இந்த தலையில் தான் இந்த விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம்? அருட்பெருஞ்சோதியினுடைய விளக்கம் அங்கே நாம் சிந்திச்சுட்டு போ, அந்த விளக்கம் அங்கே தான் வருதுங்க. அப்போ அவர் உலகத்துக்கே சொந்தக்காரர், எப்படி மெட்ராஸ்காரர் சொந்தக்கமா முடியும்? ஆனால் இனி அது ஒரு பிரச்சனை இருந்துருக்குது. எங்ககிட்ட தான் பாடினார், எங்களுக்கு தான் பாடினார், அது அவர் என்னமோ சொல்லிட்டுக்கிட்டுங்க. அது ஒன்று நம்ம தப்பாக சொல்கிறதில்ல, திரும்பி அவர் நம்மளது நம்மளும் சொல்கிறது தந்தெய்வம் தந்தெய்வம்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷமே. மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றால் மேலோர் நானும் பொய் விளக்கே விளக்கன் உட் பொங்கி வழிகின்றேன். செய் விளக்கம் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களை செப்பக்கேன்மின் நெய் விளக்கே போன்று ஒரு தண்ணீர் விளக்கம் இருந்த திருச்சென்னைங்கிறார். அந்த நெய்யிக்குண்டான குண குலைவு தன்மைங்க, நீரில்லா நெற்றிவாள், ஆறில்லா ஊருக்கு அழகவாள், நெய்யில்லா உண்டிவாள். பொண்டாட்டி கேட்ட நெய் வாங்கி சாப்பிடுறது எப்படின்னு கேட்டேன், வச்சு எரியிருந்தா சரி வராது. அந்த சம்சாரம் அவர் வீட்டுக்கு வந்தா, ஐயா இது நல்லா செஞ்சிருக்க சாப்பிட்டு பாருங்க, இது நல்லா அந்த குலைவு இருந்தால் நெய்யை வேடுது ருசியாக இருக்கு. அந்த குலைவு தன்மையில இந்த மோதிய வேதத்துக்கு நாம் கட்டணும், எப்போ தொலைவான் இவன் நினைப்பான். என்ன இப்படித்தான் நடக்கு அண்ணன், அந்த விவகாரம் வந்துட்டே இருக்குங்க. நீரில்லா நெற்றிவாள், நெய்யில்லா உண்டிவாள், மனைக்கொடி இல்லா மனைவாள், ஆறில்லா ஊருக்கு அழகுவாள்னு சொன்னால், இந்த இந்த தண்டி வந்து பாஞ்ச உடனே இவன் இந்த ஊருக்கு அழகு வந்துடுது இல்லைங்க. பெரியார்கள் உள்ள வீடு ஊருக்கு அழகுவாள், காஞ்சிபுரம் இடத்துல பெரியாழ்வார் இருந்தால் யாரோ இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, கட்டறிந்த பெரியோர்கள் இருந்தால் தான் அந்த ஊருக்கே ஒரு இது. வடலார் வடலார் எப்படி இருப்போம், நான் வடலூர் பெருமையாக பேசிக்கிறோம். பெருமானந்த கால நடந்தார்லவா, இப்போ நடந்திருக்கிறாரா இல்லையே, ஆனால் சும்மா பிம்பத்தை தான் பார்க்குறோம். இருந்தாலும் அப்படி அல்ல, அவர் வாழ்ந்த இடம் நடந்த இடம் அந்த புனிதம் ஆகிப்போச்சு. அவருடைய வாக்கு சம்புவச்சத்து வாக்கு, அந்த வாக்கு எப்போ வெளிப்பட்டதோ அப்போவே நடைமுறைக்கு வந்துட்டது. அந்த வெளிப்பட்ட இடம் அந்த இடமுகம் இந்த சுத்த சன்மார்க்கம் தோன்றின நாள் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. சுத்த சன்மார்க்கம் வள்ளலார் பிறந்தோன்னு தோன்றலை, பிரபவ வருஷம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி
பிரபவம்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், பிரபவம் வருஷத்தில் முதல் வருஷம் பிரபவம். பிறபவம் இனி உனக்கு உற்பத்தி கிடையாது என்று பாவம், இந்த பிறப்பு கிடையாதுங்கிறாரு. பிறபவம் இனி உனக்கு ஒன்று புதுசாக நீ பிறக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. பிறப்பவம் அது இயற்கையாக வருது. அதாவது இந்த சொல் வரும்பொழுதுங்க வள்ளல் பெருமானுடைய அகவானிலும் புற உலகத்தில் வடலூர் பெருவெளியிலும் அந்த இறை உண்மை வெளிப்பட்டதுங்க. அந்த வெளிப்பட்ட போது தான் அவர் வந்து பரோபகார சிந்தனைக்காக, பரோபகாரம் வந்தால் தான் கருணை வரு, அதுக்குள்ள தான் அது முளைச்சிருக்குது. கலை இருந்ததோ திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிலை இருந்தது கண்டேன். என்ன சொல்கிறாருங்க? கலை இருந்ததோ திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிலை இருந்தது கண்டேன். மலைவர் என்று நீ நினையாதீர். அப்போ அந்த கருணை கொண்டு வர்றார். கருணை விளை வருவதற்குத்தான் அந்த பரோபகார சக்தியாகி அந்த சாப்பாடு போடணுமாங்கிறார். அந்த சாப்பாடு போட்ட நாள் அவர் மனசுக்குள்ளே என்னென்ன நேரம், பிறபவ வருஷம், பிறப்பவம் இனி கிடையாது. இனி பிற இந்த இந்த மாதிரி உடம்பு இன்னொரு உருவம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிறப்பவம் ஆச்சுங்களா? அப்புறமேலே இந்த சாமிக்கு மேலே பிரபாவளி வச்சுருப்பாங்க. ஒரு 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 முருகனா ஒரு வள்ளி தெய்வான் எதாவது இருந்தால் மேலே பிரபாவளி வச்சுருப்பாங்களேங்க. அந்த பிரபாவளிங்கிறது சிறப்பு மிக்கது, அந்த இறைவனுக்கு சிறப்பு செய்து கொடுக்கறது. அப்போ இவனுக்கு சிறப்பு செய்யக்கூடியது அந்த பிறப்பவம் வருதுக்க. பிறப்ப வருஷம் வைகாசி மாதம்ங்கிறாருங்க. வை என்பது காசி என்பது ஒளி, வை என்பது வச்சுருந்தான எடுத்துக்கிறேன், வை என்பது இவ் கூட்டல் ஐ ஈசி கொடுத்த வை. இவ் என்பது வகர அருள் மெய், ஐ என்பது தலைவன். இந்த வெயில் இருக்கக்கூடிய தலைவன் வெளிப்படப் போகிறான். அது யாரு? அந்த தலைவனுக்கு உண்டான ரூட் என்ன? அந்த தலைவனுடான உண்டான அந்த புற தோற்றம் என்ன? அப்படி பார்க்குற போதுங்க ஐயங்கிறார். ஐயங்கிறது என்ன கேட்டீங்கன்னு சொன்னதான் ஒன்பதாவது எழுத்து ஐ வருங்க. ஐ ஒன்பதாம் எழுத்தாக தான் வரும். ஆங்கிலத்தில் ஐ ஒன்பதாம் எழுத்தாக தான் வரும். மேலே நம் மிடிலாக அப்படிலாம் கேட்டால் சொல்லக்கூடிய இந்த பகனடு பீடமும் ஒன்பதாவது தகர விஷயத்தை ஒன்பதாம் எழுத்தா தான் வருங்க. அங்கே தான் ஒரு புள்ளி இருக்குது, அதுதான் வை. அது இங்கே விளங்குறதுனால தான் ஆன்மாவுக்கு மாடுன்னு ஒரு பேர் இருக்குங்க. பசு ஆன்ம பசுன்னு பேர் இருக்குதுங்க. அந்த பசு ஆன்ம பசு வந்து ஆன்மாவுக்குள்ளே கடவுள் உட்காண்டிருக்கூடியனால புறத்தில் மாட்டு மேலே கடவுள் உட்கார வச்சுன்னு காட்டி கொடுத்துட்டான். ரிடவா விசுவாரோட காட்சி, ரிடவ காட்சி காட்டி கொடுத்தான். வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி பத்து ஆன்மா என்சான் உடம்பு ரெண்டு சுவாச காற்று பத்து கடவுள் ஒன்றுன்னு நாள் ஒன்று பதினொன்று அது பதிய ஒன்றுனார் இவர் கூட வந்து பதினொன்றாம் தேதி ரிடவ லக்கணத்தில் குரு ஓரையில் காலையில் ஆறு மணிக்கு அந்த ஓரை சேருதுங்க. அப்போ தான் தீ போட்டுறார். அதுதான் சுத்த சன்மார்க்கம். சாலை சகாப்தம், சகாப்தம்ங்கிறது என்னங்க? புதுசாக ஒன்று பிறந்தாச்சு, ஏற்கனவே அந்த சகாப்தம் விட வாங்கிட்டு போயிட்டுது. எது ஒரு ஆளுக்கு ஒரு மோசமான செத்து பண்ண அவன் சகாப்தம் முடிஞ்சுதுங்கிறான் இல்லைங்க. ஒரு அசகாசு ஒரு செத்து போ ஊரில் தம்பர் ஒழு பண்ணியிருக்கு செத்து போனக்கால் இதோட சகாப்தம் முடிஞ்சுதப்பாங்கிறான். அதே மாதிரி இந்த புறகுலத்தில் பேயாட்டமான இந்த சமாச்சாரம் எல்லாம் விட வாங்கிட்டு இந்த சகாப்தம் உருவாகி போச்சு. பதினொன்றாம் நாள் குருவாரம் இந்த சாலை சாலை சகாப்தம்ங்கிறார். சாலை சகாப்தம்ங்கிறத ஆன்மாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, அதுதான் சாலை. அது உயிராற்றல் வெளிப்படுறதுக்கு உண்டான ரூட் அது. அந்த உயிராற்றல் வந்தோடனே உடம்பு வருதுங்க. உடம்பு வந்தோடனே அவயவங்கள், அதில் தான் மெய் வாய் கண் மூக் செவி, அதில் தான் சாக்கிரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதீதம், அதில் தான் அறிவு, அதில் தான் பகுத்தறிவு, அதில் தான் அருளறிவு. அந்த அருளறிவு விளைவது இந்த சகாப்தத்தில் வந்திருக்கு. வேறு எதுலேயும் எந்த காலத்தில் எங்கேயுமே கிடையாது. இதுதான் இறைவனுடைய உண்மையான நிலைங்க. இதுதான் சாலை சகாப்தம். அப்புறம் என்னங்கிறான்னா, நான் இது இந்த அந்த அந்த சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஏழு ஆண்டுகள் கழித்து 1874 ஞானசபையை கட்டுறார். அதுக்கு முன்னால் அவர் கட்டலீங்க. ஏழு ஆண்டுகள் அங்கிறது அனுபவத்துக்கு வருதுங்க. என்னென்ன அனுபவம்? மூலாதார சுவாசிஷ்டான மணிப்பூர் அனாதம் விஸ்வி ஆக்னி எல்லாரும் என்னக்கூடிய ஏழு நிலைகள் அந்த அனுபவம் வெளிப்பட்டுடனே ஞானசபைக்கு வந்துட்டார். இந்த மாதிரி இந்த உடம்பு ஒளி விடுதுங்கிறார். அதுக்கு மேலே மேடு குப்பம் தலையாக இந்த மேடு, இதில் குப்பம் குழி இருக்குது. பிறந்த குழைக்கு தொட்டிங்கன்னா குழி விழுகு. அந்த குழிக்குழு தான் மேட்டு குப்பம். அதில் தான் அங்கே இருக்கிறார் அவர். அங்கே அந்த நிலைக்கு வந்துட்டார். ஆன்ம ஜோதிக்காக வந்துட்டார். அந்த ஜோதியில் வந்து என்ன சொல்கிறான்னா, இவ்வரையில் 10-15 தினம் இருக்கப் போகிறோம். என்ன சொல்கிறாருங்க? இந்த அந்த கதவை சாத்தியிருங்க, 10-15 நாள் இருப்பேன் நான்.
அதிகாரிகள் வருவானுங்க. யார் அவனம்பி கிடையாது, அதிகாரிகள் வருவாங்க, கட்டி திறந்து விட்ருங்க, இறைவன் என்னை காட்டி கொடாருங்கிறார். அந்த 10-15 நாள் அங்கிறது என்னன்னு தெரியணும். இது திருமூலர் சான்று கொடுத்துருக்கிறாருங்க. 35-ல் முளைத்து பெருத்திடும், 15-ல் முளைத்து பெருத்திடும், 15-ல் பெருத்து சிரித்திடும். அப்பதினைந்தை அறிய வல்லாருக்கு செப்பலறியான் கடல் சார்வரே. 35-ல் முளைத்து பெருத்திடும், இறைவன் பெருத்து நிற்கிறான், 15-ல் பெருத்து சிரித்திடும். இவன் மூலியமாக நிலை ஆக வேண்டியது இருக்குதுங்க. அது வரைக்கும் இறைவன் ஆச்சஞ்சான், பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களெல்லாம் வச்சு ஆட்டிட்டு இருந்தான், அப்போ அவனுக்கெல்லாம் விட வாங்கி கொடுத்தாச்சு. நான் ஜெயக்கூடிய தொழில் நீ தான், சித்திகளெல்லாம் தெளிவித்து எனக்கே சத்தியமான நிலை தானே தயவனில் தந்தைன்னு தான் சொல்கிறார். அந்த 25 அங்கே என்ன கேட்டிங்கன்னா 2 ஊனா 5 ஊனா உரு, இந்த உரு தான் இன்னும் உண்மையான உரு. இதுதான் அருட்பிரகாச வடிவு. அந்த அருட்பிரகாசம் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் இருக்குது. அந்த ஆன்மாவுக்குள்ளேருந்து நம்ம ஆன்ம நிலை வாழ்வு வாழும்போது இறைவன் பார்க்க முடியும். இப்போது மகாமந்திரம், மகாமந்திரம் இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்தோம். மகாமந்திரத்தை எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் மகாமந்திரத்தை உண்மையாக இருக்கும் தெரியாது. இப்போது ஒரு பொருள் இருக்குதுங்கன்னா அந்த பொருளுக்கு அடி நடு முடி இருக்குமில்லவா? அடி நடு முடி. ஆண்டவனுக்கு அடி நடு முடி நாம் காண முடியாது. அந்த அணுவுக்கு அடி நடு முடிவு இருக்கும் இல்லைங்க? அந்த அடி நடு முடிவு எப்படி கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் அருட்பெருஞ்சோதி. எப்படி கேட்டிங்கன்னா அருட்பெருஞ்சோதிங்கிறார். அந்த அருட்பெருஞ்சோதி எல்லா பக்கமும் நிரம்பி இருக்கிறது. அது முடி. இன்னொரு அருட்பெருஞ்சோதிங்கிறார் கீழே, கீழே அருட்பெருஞ்சோதி நீயா வந்திருக்கிறீங்கிறார். இது நீயா, இது அது பெரியதினும் பெரியதாய், இது சிறியதினும் சிறியதாய், இனி அறியதினும் அறியதாம் கொண்டு வர்றார். இனி அது என்ன கேட்டிங்கன்னா சென்ட்ரல் ஒரு அருட்பெருஞ்சோதி இருக்குது, அதுலேயும் அருட்பெருஞ்சோதி நினைஞ்சிருக்கு. அவனெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த அருட்பெருஞ்சோதி சென்ட்ரலில் போடுறார். சென்ட்ரலில் போட்டு இந்த அருட்பெருஞ்சோதி உன்ற கைவசம் நான் கொடுத்துருக்குறேன், அந்த அருட்பெருஞ்சோதி நீ கைப்பற்றுவதற்கு இது ரொம்ப சிறுசாக்கு முன்னாள் பின்னாடுக்கு நீ பாண முடியாது, அது ரொம்ப பெருசாக அதையும் காண முடியாது, உன்னை கைக்கு அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குற அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வாழ்வை நீ பிடிச்சிக்கோ. முதல் பெருசு காண முடியாது, ரொம்ப 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 சிறுசாக போனாலும் அதுவும் காண முடியாது. 1,00,000 கோடி பங்கு காணக்கூடிய மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாலே இந்த தலைமையில் தான் தெரியுதுங்களாம் ஆன்மா. அதுக்குள்ள இத்தனை விவகாரம் வச்சுருக்கிறாரு, இதையும் பாண முடியாது. அப்போது இந்த சென்ட்ரலையும் அருட்பெருஞ்சோதி இருக்கிற, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. அது தெரிவதற்கு இந்த தனிப்பெரும் கருணை வாழ்வுங்க, தனிப்பெருமைங்கிறார், தனியினுடைய அடைமொழி கொடுக்குறாரு. அந்த பெரும் கருணை வாழ்வு நீ வாழ்கிற போது இந்த அருட்பெருஞ்சோதி நீ ஜாயிண்ட் ஆயிடுவேன், இந்த அருட்பெருஞ்சோதி அதிலும் ஜாயிண்ட் ஆகிருக்குது, இதுக்குள்ளும் ஜாயிண்ட் ஆகிருக்குது, அந்த ரகசியம் நீ தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மகா மந்திரங்க அருட். இது என்ன கேட்டீங்கதில் அருட்பெருஞ்சோதிக்கு 6 சீர், தனிப்பெருங்கண்ணுக்கு 7 சீர், 7, 6, 13 சீர். அதுதான் புறத்தில் அமாவாசை பிரதமர் 2 நாள் விட்டுட்டு 3வது நாள்லேருந்து பார்க்குறவாது 16வது 13வது நாள் வந்து முழு சந்திரம் வந்துடுவோம். அது அறிவு, புரிஞ்சுக்கலாம். அந்த அறிவு ஏறவும் இறங்கவும் ஏறவும் இறங்கவும் இப்படி இருந்துட்டுருக்குது. நம்மளுக்கு அன்பு உண்மை வருட்டுன்னு சொல்லிப்பட்டு வச்சுருக்காரு, அனுபவத்தில் வச்சுருக்காரு, ஆனால் அதை கண்டுபிடிச்சது இல்லை. இது இது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தை மாதம் எந்த மாதம்ங்க? தை மாதம் வந்துங்க உத்தராயண காலம் ஆரம்பம். உத்தராயண காலம் ஆரம்பம் ஆடி மாதம் வரைக்கும், ஆடி 1ஆம் தேதி வருங்க. ஆடி மாதம் தட்சிணாயன ஆரம்பம் வருங்க. ஆடி அமாவாசைக்கும் பூசம் வருங்க அந்த பசுங்க. இது உத்தராயண கால ஆரம்பம். உத்தரம் என்பது என்ன? தெற்கு. தென்னாடுடைய சிவனை போட்டிருந்த எல்லாம் பாட்டி பாடியிருக்கேன். எல்லா மகான்கள் தென்னாடுடைய சிவனை போட்டிங்கிறான், எல்லார் மகான் பாடிக்கிறாங்க. ஆனால் வடநாடுடைய சிவனை போட்டி யாரும் பாடுறதில்ல, வள்ளலார் தான் பாடுறார். இவர் எப்படி பாடுறாருன்னு சொல்லி சொன்னால் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டும் கிரைவாக போட்டிங்கிறான். தென்னாட்டுக்குள்ளே இருக்கிற சிவனை வந்து இன்னொரு கிறிஸ்டின் நாட்களை போய் சொன்னால் ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். ஆனால் ஏப்ப இந்த மகன் எதை சொல்கிறாரு? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவாக போட்டிங்கிறாரு. உலகத்தில் எந்த இடத்துல எந்த மக்கள் எவன் வாழ்ந்தாலும் சரிங்க, தென் என்பது அகம், இத்து கூட்டல் ஏதோ தே, இத்து என்பது 7வது எழுத்துங்கோ. அது புள்ளி ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம ஆன்மா. இருந்ததான் சிவனாக இருக்கிறான்,
இந்த நாட்டில் தான் அவர் இருக்கிறாரு. இந்த நாட்டில் மனித தண்டை இந்த தலை எவன் வச்சிருக்கான் அவனுக்கு போடாதுன்னு அங்கே தான் விளங்கிட்டு இருக்கிறார். முதுகெலும்பு படைச்ச பிராணிகள்லாம் அங்கே தான் இருக்குதுங்க. கல்லுக்குள்ளே தெரியாது, மண்ணுக்குள்ளே தெரியாது. ஆனால் ஆன்மா முதுகெலும்பு படைச்ச எல்லாத்துக்கும் அந்த மண்டைக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் தென்னாடு. அந்த சிவன் தான் எல்லா நாட்டுக்கும் இருந்துட்டுருக்கிறா. இந்த உண்மை சொன்னெல்லாம் ஒத்துக்குவானுங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி இவரு எந்நாட்டவங்க இறைவா போற்றி, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த சிவனை அனுபவத்துக்கு கொண்டு வருவது எப்படி, அது வேணுமில்லைங்க. அந்த அனுபவத்துக்கு கொண்டு வருவது தான் உத்தர ஞான சிதம்பரம் கொண்டு வர்றார். உத்தரம் என்பது வடக்கு, வடக்கு என்பது இந்த உடம்புங்க. அகான்மத்திற்கு இந்த உடம்பு வந்து வடக்கு. வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே வந்தால் பெறலாம் நல்லா வரமேங்கிறார். இப்போ அது போனது நமக்கு டைம் ஆகி போச்சு, வேறு நம்ம பார்த்துட்டுருக்கிறாரு. இந்த ஒரு இன்னி நான் பேப்பரே தொடலை, இனி டைம் ஆகி போச்சுக்கலாண்ணா. இனி நான் சப்ஜெக்ட் அற்புதமான சப்ஜெக்ட் வச்சுருக்கேன், நான் தொடருக்கு வாய்ப்பு இல்லை. இருங்க சொல்லுங்க. சரி சரி, நான் அது எடுக்கிற போது தான் பயமாகுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போது தென்னாடுடைய சிவனை ஓட்டி எந்நாட்டுக்கு இறைவா போட்டின்னு சொன்னவர் ஏதோ நல்ல அற்புதமான வடக்குங்குது. எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தை மாதத்துலேருந்துங்க புரட்டாசி மாதத்துலதான் இது வைக்கிறானுங்க, எது கொழு வைக்கிறானுங்க இல்லைங்களா. அந்த புரட்டாசி மாதம் எத்தனாவது மாதம், ஒன்பதாவது மாதம் வருங்க, ஒன்பதாவது மாதம் வருங்க. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஒன்பது. இந்த புரட்டாசி அமாவாசி காட்டு நாள் குழு வைக்கிறக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒன்பது நாள் வச்சுட்டு பத்தாம் நாள் விஜயதசமின்னு வருதுங்க. தசம் என்பது பத்து, விஜய் என்பது வெற்றி, பத்து என்பது ஆன்மா. ஆன்மா வெற்றி அடைஞ்சிட்டு புற உலகத்தில் அது புறவாழ்வுக்கு அது வச்சுருக்கிறான் ஆச்சுங்களா. இப்போ நாம் இதில் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த காலமுங்கிறான். 4 to 6 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் தானே, அது கல்யாணம் பண்ணுற நேரம் அல்லவா அந்த முகூர்த்தம். அது எந்த நாளாக இருந்தாலும் ஏறி பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறான். இப்போது இந்த 2 மணி நேரம் ஒரு 24 மணி நேரத்துக்கு 12 மாதம் ஈந்து கொடுத்தா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வருதுங்க. அப்போ இந்த புரட்டாசி மாதம் 9வது மாதமாக வருதுங்க, 52 18 மணி நேரம். இந்த 18வது மணி நேரத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம். அந்த சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் 6 மணி நேரம், 12 6 18. இந்த 18வது மணி நேரத்தில் தான் இறைவன் வெளிப்படுறார். அது எப்படி வெளிப்பட்டார்னு சொன்னால், பாதி இரவில் எழுந்தருளி. பாதி இரவுங்கிறது என்னங்க, அதாவது அந்த 12 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிறதுன்னு தெரியாது உனக்கு, பின்னாடி இருக்குதுன்னு தெரியாது. அது என்ன ரகசியம்னா, இப்போ நடுவில் நீங்கள் உணர்ந்துட்டுருக்கிறீங்க. இதுக்கு முன்னால் எந்த பிறப்பில் இருந்தும் நம்மளுக்கு தெரியாது, இதுக்கு பின்னாடி பிறப்பு எந்த பிறப்பு போகணும் அதுவும் தெரியாது. ஆனால் சென்ட்ரல் இப்போ நாம் இருக்கிறோம், உணர்வு இருக்குது, உணர்வு இருக்குது இல்லைங்களா. நாம் இதுவரைக்கும் என்ன வந்து பண்ணி வந்து நம்மளுக்கு தெரியாது, இனிமேல் என்ன கதிக்கு போகணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உப்பு உணர்வு இருக்குதுங்க. இப்போ தான் அந்த 18வது மணி நேரம், அது நைட் 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரத்தில் தான் இவர் எழுப்புறார் இறைவன் வந்து. இப்போ பாருங்கள் விஷயம் வருது பாருங்கள், பாதி இரவில் எழுந்தருளி. அதாவது எனக்கு முன்னும் எதுவும் தெரியாது, பின்னும் எதுவும் தெரியாது. இப்போ நான் ஒரு அவலையாட்டம் நான் முடிச்சுட்டு இருக்கேன்னு இறைவா, நான் என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு புலம்பிகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இறைவன் வர்றார், எழுப்புறாருங்கிறது தூங்கிட்டு இருக்கிற எழுப்பில் இவருடைய உணர்வுகளை எழுப்புறார். அந்த பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பிங்கிறார். பாவியேனுங்கிறது வள்ளல் பெருமான் பாவம் செய்தவர் அல்ல. அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குதுங்களாக்கு, அது என்ன கேட்டீங்கன்னு நாம் புரிஞ்சுக்கணும். பாவியேனை எழுப்பின்னு சொன்னால் பாவம் பண்ணுவன் எழுப்பி போட்டான்னு சொல்லி சொல்கிறது தான் உலக வழக்கு, அப்படி அல்லது பாவிப்போனை எழுப்பி பாவித்தன். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி, என்ன அற்புதமான வாசகம் பாருங்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க ஐயா, இப்போ தான் இரவு, நாமெல்லாம் செத்தாளுங்க, நாம் எந்திரிக்கவே இல்லை. இப்போ தான் நாம் எந்திரிக்கிறோம். கொஞ்சம் அப்படியே லேசாக ஒரு ஒளி தெரியுது, கலங்கரை விளக்கு மாதிரி ஒளி தெரியுது. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை பாவிப்போனை எழுப்பி எழுப்பணும்னு என்ன, அருள் ஜோதி அழித்துங்கிறார். அருள் செய்டா மகனேங்கிறார் ராம இறைவனே. அந்த எம்பெருமானே அருள் ஜோதி அழித்து என் உள் அகத்தேங்கிறார் பாருங்க, உள்ளங்கிறது ஆன்மா. அதுக்குள்ளே தான் இருந்து அந்த வேலையை செஞ்சாருங்களாமா அவரே. உள் அகத்தே அந்த லைன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, பாதி இரவில் எழுந்தருளி
பாவியனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்துங்கிறார். உள்ளே போயிங்கன்னா அகந்தான் இது விருப்ப உடம்பாக இருக்குதாச்சே, சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். அது யார்? நீதி நடனம் செய் பேரின்ப நிதி, பேரின்ப நிதி. நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது, ஒருபோதும் தீராது. என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இந்த நிலை இப்படித்தான் நம்ம வணக்கம் இருக்குன்னு இறைவன் கும்பிடுறதுங்க, இதுதான் கும்பிடுற வழி. ஆனால் சேக்கலர் பாடுறாரு, என்ன பாடுறாருங்க? உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஒரு மகானோத்து இருக்கிறாரு, இறைவன் இருக்கிறாரு, வாழ்த்தல் சகஜம் தான், வணங்கல் சகஜம்தான். நீ வாழலையே, இவர் வாழ்ந்தாரா சேக்கலார் பெருமானே, வாழலையே, பாடலோடு போயிட்டாரே. பற்றறியாத முத்தர்தமையெல்லாம் வாழை பழம் போல விழுங்குகின்ற பரமசுகமே, அவர் விழுங்கிட்டாங்க. இந்த திருவொற்றியூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க மெட்ராஸ் பக்கத்தில் இல்லைங்களா. ஒற்றிங்கிறது என்னங்க? வாடகை. ஒற்றி என்பது உடம்பு. இந்த உடம்பை வாடகைக்கு கடவுள் கொடுத்தான். இந்த மகான்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்து போட்டு அவங்க கிட்ட கூட அடமான வச்சு விட்டு போயிட்டாங்க. அதுதான் வெகு பேர்த்து பிடிச்சி வச்சுட்டு தான் இது. கடைசி காலகட்டத்தில் வந்தது பட்டினத்தார். அந்த பட்டினத்தார் அங்கே போகிறாரு, சித்துக்கள் செய்தார், வள்ளலார் அங்கே போனார். இந்த காரணம் என்னென்னு கண்டுட்டார். அகஜோதி தான் காரணம் கண்டுட்டார். அது ஒருத்தர் சாக்கி நாயனார் கல்லில் அடிக்கிறான் சிவலிங்கத்தை, கண்ணப்போ செருப்பில் அடிக்கிறான். ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே இவருக்கு பேசாமல் தான் இருக்கிறாரு. அது வள்ளல் பெருமான் கேட்குறாரு, தாயிலாருன்னா நெஞ்சகம் தளர்ந்தேன், உனக்கு தாய் இந்த அப்படின்னு செருப்பில் அடிச்சு விடுவாங்களா கேட்பானில்ல, கண்ணப்ப நான் செருப்பில் உதைக்கிறேன் விடுவாங்களா கேட்பானில்ல, தாயிலாருன நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை உன் திரு சன்னதி அடைந்தேன், வாயிலாரன இருக்கின்றதல்லால் வாய் தந்த ஒரு வார்த்தையும் சொல்லீர், கோயிலாக என் நெஞ்சக தமர்ந்தீர், எந்தன் குறையறியீரோ. ஓவிலாது நல் தொண்டருக்கரில் வீர் ஓங்கு சீரோட்டி ஊருடையிற ஓங்கிட்டு இருக்குங்கிறாருங்க. ஓவிலாது நல் தொண்டருக்கரில் வீர் ஓங்கு சீரோட்டி ஊருடையிற. இனி இந்த வள்ளல் கலப்பு ஒரு ரெண்டு ஒன்று பத்து சேர்ந்து பேசிக்கணுண்ணா, உங்களுடைய அனுமதி இருந்தால் தான் பேச முடியும். அதாவது வள்ளல் கலப்பு பகிரங்கத்தில் நடந்துதான், மறைமுகத்தில் நடந்துதான். வள்ளல் இறைவனோட கலக்கிறார் இல்லைங்க, அது பகிரங்கத்தில் நடந்துதான், சிறைமரம் நடந்துதான். யாராவது சொல்ல முடியுமா? கிடையாது. இறைவனோட கலந்த கலப்பு, அது கருவில் கலந்த துணுதங்கிறாரு. வள்ளல் கலப்பு அல்லங்கண்ணா, அவங்க அவங்க அவங்களோட உள்ளத்தில் என்னன்னு பார்த்துக்கலன்னு கேட்டதாரு. வள்ளல் கலப்பு பகிரங்கத்தில் கலந்ததான், மறைமுகத்தில் கலந்ததான், அங்கிருந்தா இப்போ கேள்வி. ஆனால் வள்ளல் கலப்பு பகிரங்கத்தில் தான் நடந்தது. எப்படி? செம்பான் மொழியினர் முன்னர் அனைவேனோ என் கோவேங்கிறார் தலைவா. செம்மைப்பா தரப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே, சித்தர்கள் முத்தர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவங்கள் முன்னாடி நம்ம கலப்பு நடக்குமாங்கிறார். அதுக்கு அவர் பேசுறது இல்லைங்க. அந்த கடவுள் அற்பஞ்சோதி ஆண்டவர் பேசுறது இல்லை. மறுபடியும் இன்னொரு கேள்வி ஆக்குறார் இவர். மறுபடியும் இவர் செம்பான் மொழியினர் முன்னர் அனைவேனோ என் கோவே அப்படின்னு அதுக்கு பதில் சொல்கிறது இல்லை. இந்த பதில் சொல்லாமல் தெரிஞ்சோன்னா மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்குறார், அம்பார் சடைமுடியீர் ஆடல் எதுவோ திருவள்ளம் அறியனுங்கிறார். நீ என்ன நினச்சிருக்கிற சொல்லு, எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறாருங்க. ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு, மறுபடியும் கேட்குறாரு. இந்த கேள்விக்கு அந்த அற்பன் ஜோதி ஆண்டவர் பதில் சொல்கிறார். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லலை, அதோட விவகாரம் இருக்குங்கிறதுல. செம்பான் மொழியின் முன்னர் அனைவேற என் கோவே, அம்பார் சடைமுடியீர் ஆடல் எதுவோ திருவள்ளம் அறியேனே. அப்போ தான் ரெண்டாவது பதில் சொல்கிறார். அந்த ரெண்டாவது கேள்விங்க, வம்பார் முளையை காட்டுகின்றாய் மண்ணு பொன்னம்பலத்தில் எம்பால்வா என்கின்றார். முளை என்பது ஸ்தனங்கள். இந்த ஸ்தனங்கள் ரெண்டு இருக்கு வச்சுருக்காங்க. இது நீங்கள் தவறான எண்ணத்தில் நீங்கள் போயிடக்கூடாது. இந்த ரெண்டு ஸ்தனங்கள் வச்சுருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நினைப்பு மறைப்பு ரெண்டுமே. இந்த நினைப்பு மறைப்பு இந்த நெஞ்சில் தான் வேலை செய்யுதுங்க, இங்கிருந்தான் வேலை செய்யுதுங்க. இந்த ரெண்டுமே நினைப்பும் மறைப்பும் கூர்மையானு வச்சுருக்கிறேன். ஒரே நினத்தில் நம்ம நம்ம அடையோணமாக கூர்மையில் நான் நியமிக்கிறேன். மண் பொன்னம்பலத்தில் இந்த பொன்னம்பலம் எம்பால் வா, நான் உலகத்தில் இந்த பொன்னம்பளம் வச்சுருக்கிறேன், இது சிட்டம்பளம்,
இது சிச்சவை, அது பொச்சவை, இவங்களுக்கு உதவறக்குண்டான சக்தியில் நீ வா நினைப்பு வச்சுக்கோங்கிறான். மறைச்சிடாத, எங்கிட்ட மறைபட்டுக்கிற பொருள் இப்போ நான் சொல்கிறேன், இவங்களுக்கு கூடுவது மண் பொன்னம்பலத்தில் எம்பால்வா நான் கொடுத்துருக்கேன்ல அந்த மாதிரி நீவா அப்படின்னு சொல்கிறார். இப்படின்னு சொன்ன கொடுக்க ரெடி ஆகிட்டார். இப்படி கொடுக்குன்னு சொன்ன உடனே அந்த முதல் கேள்விக்கு விட வருது. செம்பான் மொழியினர் முன்னர் அனைவேணும்னு கேட்டார் அல்லவா, இந்த மொழி மக்களுக்கு நீ கொடுத்துட்டிருந்தீங்கன்னா அந்த கலப்பு நான் ஓட இருந்து தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். நீயே நான் தானே, நீயும் நீ தான் நானும் கொண்டு விட்டார். இதுதான் பகிரங்கத்தில் நடந்ததுங்க, மறைமுகத்தில் நடக்கலை. அப்போ சன்மார்க்க வாழ்வு நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா கடவுளை நீங்கள் தேட வேண்டாம், அவர் உங்கள்கிட்ட வெளிப்படுவார், அவர் உங்கள்கிட்ட வெளிப்படுவார். இதுதான் அவருடைய ரகசியம். அவர் கோர்ட்டுக்கே போயிட்டார், உலக கோர்ட்டுக்கே போயிட்டார். வளர்லார் என்னங்க, அது இன்னொரு நாள் பார்ப்போம். இன்னொரு ஒரே ஒரு பாடல் மட்டும் முடிச்சுக்கேன் நான். அதாவது இந்த வள்ளல் பெருமான் கிட்டங்க ஒரு கஷ்டப்பட்டவங்க வர்றான், அவன் ஒரு வறுமை நிலையில் இருக்கிறவனுங்க, வறுமைனா சரியான வறுமை. 2 ஏக்கர் நிலம் இருக்குது அவனுக்கு. அந்த 2 ஏக்கர் நிலத்தை வச்சு தான் ஜீவனம் பண்ணிக்கிட்டு மழை பெய்யாமல் போச்சு. 6-7 வருஷம் மழை பெய்யலைங்க, மழை பெஞ்சிட்டு தான் இன்னைக்கு. அப்புறம் இவன் வச்சுருந்த மாடு, 2 மாடு, அதில் ஒரு மாடு கண்ணு போட்டுடுது. இது ஒரு மாடு வச்சுட்டு என்ன பண்ண எப்படி ஓட்டுறதுங்க? அந்த மழையில் வீடு வேறு ஒரு பக்கம் விழுந்துடுது, வீடு வேறு விழுந்துட்டு தான். பொண்டாட்டி என்னங்கிறானா, எனக்கு மச்சான் ஆஸ்பத்திரி போகலாமங்கிறான். இந்த விவகாரம் மம்மானி ஆகி போச்சுங்க. இவர் வர்றான், இவன் இதை பார்ப்பானா அதை பார்ப்பானா, சரி காட்டுக்கு போகிற போது குருக்காலில் என்ன பண்ணுறான், நீ 7 வருஷம் பணம் கொடுக்கல, பணத்தை கொடுத்து காட்டுக்குள்ளே வாடாங்கிறான். இவர் என்ன பண்ணுவானுங்க, இதுக்கிடையில் நீங்கள் சிறந்தவோ உயர்ந்தவன் பேசிட்டே தான் எனக்கு தர்மம் கொடுங்கன்னு கேட்குறான் ஒருத்தர். இந்த நிலை அங்கே நீடிக்கணுங்க, நீடிச்சு உடனே வரான். ஆவேன மழை ஒளி இல்லை வேலை அகத்தடியால் மெயினோவா அடிமை சாவா மா வீரம் போய்விடன்னு பை கொண்டு ஓட மறிக்கு இதெல்லாம் விவகாரம் வருது. இப்படி அவர் என்ன என்ன வளர சாமி, நம்ம நிலை இப்படி இருக்குது சாமி, நான் என்ன பண்ணுறதுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு இந்த மாடு வாங்குறக்களவு பணம் கொடுங்கங்கிறாரு. இந்த சாமி வள்ளலார்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன கொடுப்பாரு, டே நானே பரதேசி கோமனம் தான் கட்டிட்டு இருக்கிற, வேறு ஒன்றும் எங்கிட்ட கிடையாது, பணம் கேட்குறீ, அப்போ நான் என்ன பண்ணுறது, தயவுசெய்து நான் ஆள் ஒன்று கும்பிட்றாரு. இவரை கும்பிட்றாரு அவர், சாமி சாமி அதெல்லாம் போக முடியாது சாமி, என்னுடைய நிலம் இப்படி, அங்கே போனால் என்ன என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது, இங்கே ஆகிறேன், எதை வேணாலும் இங்கேயே ஆகணுங்கிறான். அவர் பார்த்தார், என்னடா இவன் எப்படா தப்பிக்கிறது வழி அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. சரிப்பா நீ ஒன்று பண்ணு, இந்த வழி இப்படியே போயிட்டார், போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்புகால் வரும், அந்த திரும்புகால் பக்கத்தில் ஒரு மாட்டுக்கு போட்ட லாடம் ஒன்று கீழே கிடக்கு எடுத்துருவாங்கிறார். லாடத்தை மாட்டுக்கு போட்ட லாடை கீழே கழுண்டு கிடக்குது, அதை கொஞ்சம் எட்டுவா அப்படிங்கிறார். இவருக்கு என்ன நினப்புன்னா, என்னடா இந்த சாமி பணம் குடிச்சு சொல்லி கேட்டால் மாட்டில் எடுத்து கொண்டு வர சொல்கிறார். இவர் இவர் என்ன என்னமோ கோளாறு பண்ணுறாரு அப்படிங்கிறானே, எனக்கு அவன் என்ன பண்ணி போட்டா சரி, நான் ஓடுறான். கரெக்டாக அந்த டேனில் ஒரு லாடம் கிடக்குது. அப்போ எட்டு வந்து, சாமி இந்தாங்க இப்படி கொடுத்துட்டான். சரிப்பா இப்படி வச்சாருங்க பூரா உருகீஷ், 1008 கோடி சூ உஷ்ணங்க அவர் உடம்பு. அதாவது இப்போ ஒரு பொருளை திட திரவ வாயு நிலைக்கு மாற்றலாம். அந்த வாயு நிலையை தகர்த்தோம்னு சொன்னால் ஒளிநிலை, அந்த ஒளிநிலை பிளாஸ்மா, அந்த பிளாஸ்மா சக்தி இவர்கிட்ட இருக்குதுங்க. அது பொருளுடைய 4வது நிலை. அது அதிக உஷ்ணமானது, அதில் சூரிய சந்தன எவனும் இருக்க முடியாது. அந்த இடத்துல இருக்கிறது ஹைட்ரஜன் துகள்களும் காஷ்மிக் துகள்கள் தான் இருக்குது. ஹைட்ரஜன் வாயும் காஷ்மிக் துகள்கள் தான் அங்கே இருக்குங்க. அதில் அது குவியல் குவியலாக வந்து பல கோடி பங்கு உருகி குளிர்ந்த பிற்பாடு தான் சூரியன் வர்றான். அப்போ அது எப்பேற்பட்டதுங்க, பல கோடி பங்கு குளிர்ந்த பிற்பாடு தான் சூரியன் வர்றான். அந்த சூரியன் கிட்ட தான் மற்ற கிரகங்களெல்லாம் வருதுங்க. எந்த கிரகத்துக்கு உண்மை ஒளி கிடையாது, சூரியன் கொடுத்து உண்மையான ஒளி. அந்த கிரகத்தினால தான் கிரகம்னு வச்சுருக்கிறான். எங்கள் கிரகம் பிடிச்சிருக்குதுங்க, சூரியன் கிட்டேருந்து ஒளி வாங்கி இது பண்ணிகிட்ருக்குது. எந்த கிரகத்துக்கு இது கிடையாதுங்க. அப்போது அவர் இப்படி வச்சார், அவர் சைக்கிள் உருகிட்டதுங்க. இப்படி என்னார், இந்தா இப்படி கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே இந்த சொத்தை சொக்கத்தங்கா இதை கொண்டு போய் விற்று நீ கொண்டு போய் மாட்டு வாங்கி என்ன பண்ணி பண்ணிக்க, ஆனால் இங்கே வரக்கூடாது. ஆனால் யார் செய்தான்னு சொல்லவும் கூடாது. அவனுக்கு பெரிய சந்தோஷமாகிட்டு ஓடுறான்.
சாமி எனக்கு போ சாமின்னு போட்டு போடுறான். இந்த ஓடுற போது இன்னொருத்த வந்து கேட்குறான், இந்த ராமலிங்க பரதேசி கூட எங்கே இருக்குன்னு கேட்குறான். அவன் ஒரு வம்பு பிடிச்சாள் போல் இருக்குங்க. இந்த பரதேசி ராமலிங்க பரதேசி கொடுத்து இருப்பார்கள் அவர் வீடுதுன்னு கேட்குறான். இவருக்கு பயம் வந்துச்சு, அந்த காதல் கேட்குது, ஏதோ கேட்குறானா எவனை ஒருத்த வருவான் போட்டிருக்குது, நான் என்ன பண்ணுறது, இறைவாங்கிறாரு. இறைவா இப்போத்தான் இவன் தொலைஞ்சிருக்கிறான், இவன் எவனோ ஒன்று கேட்குறான், நான் என்ன பண்ணுறது இப்படின்னு அலறாரு. அது கேட்குற போது அவன் பதில் சொல்கிறான், அந்த பாரியை அந்த குடிசை தெரியுதுவார், அந்த ஊடுதான் அந்த ஆள் இருக்கிறது, அந்த ராமலிங்கம் இருக்குது போ அப்படின்ட்டான். அவன் சரி அவர் வர்றாரு. அந்த வரும்போது சத்தம் கேட்குது, வண்டி சத்தம். அந்த வண்டி சத்தத்தில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் வருது. ஓ ரெண்டு மூணு பேர் வருவாங்க போல் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது, இறைவன் அழுகிறார். வந்தவன் சாட்சாத் இறைவனே வந்துட்டான், ஈஸ்வரனே வந்துட்டான். இந்த ஈஸ்வன் இந்த இறைவனுடைய திருவடி பார்க்குறதுக்கு பிரம்மா விஷ்ணுவுடன் தவம் இருந்து கோடிக்கணக்கான ஆண்டு தவம், இந்த கனவுலையும் கூட அவனுக்கு கிடைக்கல. மால்கோள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு நின்ற பதம், மால் உலகு காக்கின்ற வன்மையை தந்திரனும் பதம், அந்த மாலும் கனவிலும் காண்பதே தான் பதம். முடிஞ்சு போச்சு. அப்பனுங்களுக்கே கிடைக்காத பதம் நம்ம அப்பனுக்கு வர்றா, எங்கடா இனி இருக்கிறப்பா மகனேங்கிற வர்றாரு. வந்து இறவாத்து பிடிச்சா சின்ன குடிசை வீடாச்சுங்களா, இவர் பங்களாவிலே வாழ்ந்தார், குடிசை வீட்டில் உட்கார்ந்து டே மகனே என்ன சொல்கிறாரு, நீ நினைத்த நம்மை நன்மையெல்லாம் யாமறிந்தோம். நீ இப்போ எப்படி என்ன சொன்ன, நீ என்ன நினைச்ச, இப்போ வாரான இவனுக்கு என்ன கொடுக்குன்னு என்ன நினச்ச. அதுக்கு முன்னாடி அவர் எழுதுறாருங்க, ஒரு பாடல் எழுதுறாரு. என்ன பாடல்னா, எருதின் உழைத்திருந்தேனுக்கும் இறங்கி. எருது என்ன பண்ணும்னு சொன்னீங்கன்னா, தட்டு போட்டால் சாப்பிடு, நுகத்தை தூக்கின வந்து காலத்து கொடுக்குங்க. இவர் கோயில் மணி அடித்து ஓடிடுவாராங்க, அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார், அங்கேயே படுத்துக்குவார். மறுபடியும் கோவில் மணி அடித்து அப்போ சாப்பாடு வாங்குவார், வாங்கி படுத்துக்குவார். இப்படித்தான் இருந்தேன்னு சொல்லி சொல்லி கொண்டு வராருங்க. எருதின் உழைத்திருந்தேனுக்கும் இறங்கி அடி வருந்தி நடக்கிறார், பார்த்து நடந்து வர்றார். அடி வருந்தி யான் இருக்கும் இடத்தனை தேடி, எங்கே ராமலிங்கம் தேடி, எப்படி தேடினார், அந்த சத்தம் கேட்குதுங்களாமா, இணை பரி மான் ஈர்க்கும் ஒரு திருத்தேர் ஊந்தங்கிறார். இணை என்பது இரண்டு, பதி பரி என்பது குதிரை, மான் என்பது பெண் குதிரை. ஆண் குதிரையும் பெண் குதிரையும் கூட்டிய இரட்டைச்சார் ரோட் வண்டியில் வந்தானாம் எங்கள் அப்ப. இணை பரி மான் ஈர்க்கும் ஒரு திருத்தேர் ஊர்ந்து என்னை உடை உள்ளோட எங்கள் அம்மா பார்வதி தேவி கூட வந்திருக்கிறார். இது எப்படி, எருதின் நுழைத்திருந்தேனுக்கும் இறங்கி அடி வருந்தி யான் இருக்கும் இடந்தனை தேடி இணை பரி மான் ஈர்க்கும் ஒரு திருத்தேர் ஊர்ந்து என்னை உடையுள்ளோடு அடைந்து உள்வாயில் தாழ்விடுத்து மகனே வருதி அட வாடப்பா மகனே உன்னைத்தான் பார்க்க வந்துங்கிறாரு. வருதி நீ இப்போ என்ன நினைச்சேன், நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம், நினையே நேர்காண வந்தனன் தேநிலைத்த தீம்பாகே. அந்த அந்த சந்தர்ப்பம் எப்படி நான் சொல்கிறது, பாகே ரொம்ப ருசி ஜாஸ்தி, அதில் தீம் பா தேன் வேறு ஊத்துறாரு, தேனிலை தீமாக என்னுரைக்கேன் என்னுரைக்கேன் இந்த அதிசயம் தன்னை. பொன்னுரைக்கும் மணிமண்டில் திருநடனம் புரிகின்ற புனிதன் என்னுள் மின்னுரைக்கும் படிகளந்தான். சூரியன் சந்திரன் நடந்துட்டு இருக்கிற அவன் தப்பு வந்ததுங்கிறாரு. பொன்னுரைக்கும் மணிமண்டில் திருநடனம் புரிகின்ற புனிதன் என்னுள் மின்னுரைக்கும் படிகளந்தான். புரியாமல் விளங்குகின்றான், போகவும் தெரிய மாட்டேன், உள்ளே வரமாட்டேங்கிறான். தன்னுரைக்கும் என்ன பண்ணுறவங்க கூட இருந்துட்டு, தன்னுரைக்கும் என்னுரைக்கும் சமரசம் செய்து அழுகின்றான் இந்த ஜகத்தின் மீது. இந்த ஜகத்தில் என் நான் சொல்கிறது, அவர் சொல்கிறது, அவர் சொல்கிறது, நான் சொல்கிறது. தன்னுரைக்கும் என்னுரைக்கும் சமரசம் செய்து அழுகின்றான் இந்த ஜகத்தின் மீது. ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யான் அடையும் சுகத்தினை நீவீர் எல்லாம் தான் அடைதல் குறித்து. எவ்வளவு அற்புதமான வாசகங்க. அது இருக்கு, நிறைய இருக்குங்க, அது பத்து பாடல்ல அது நிறைய அதில் வரு, அதில் ஒரு பாடல் இப்படி வருங்க. இந்த மாதிரி அந்த பெரும் பரம்பொருள் இவர் கொடுத்தாருல்லவா, அந்தோ ஈத திசியம் ஈத திசியம். இது எப்படி நான் சொல்றது, எப்படி நான் சொல்றது, அந்தோ ஈத திசியம் ஈத திசியம். என் புகழ்வேன் என் புகழ்வேன், அறிவு அறியா சிறியனேனை அறிவு அறியச் செய்து, இந்து ஓங்கும் சடைமுடி நின் அடிமுடியங்காட்டி, சாகாத நிலையங்காட்டி சகஜ நிலையங்காட்டி, வந்தோடும் நிகர் மனம் போய் கரைந்த இடமும் காட்டி, சந்தோட சித்தர்களும் தனிச்சூதும் காட்டிங்கிறாரு. ஒவ்வொரு சித்தம் சூது பண்ணனுங்கிறான். இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க, சந்தோட சித்தர்களும் தனிச்சூதும் காட்டி கொண்டு வர்றாருங்க. அப்போ இவர்
சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்கள் எந்த மகானை யார் கடவுளை நினச்சி நான் வணங்க நினச்சான்களோ அவர் தான் இப்போ வந்தது. அதுதான் சித்தநாதன். இந்த சகாப்தம் இது வந்து வள்ளலாருடைய காலத்துலேங்க இது நடந்து போச்சு. இதெல்லாம் நடந்து அவர் அந்த இதை வாங்கிட்டார், அற்பஞ்சோதி இதை வாங்கிட்டார். அந்த வள்ளலார் இப்போ என்ன செஞ்சுருக்கான்னு தெரியும். இப்போ யாருக்கு என்ன பண்ணார், யாராவது அப்படி வள்ளலார் நிலைக்கு வந்திருக்கிறாங்களா, அப்படி வள்ளலார் காட்டி கொடுத்துருக்காரா அப்படின்னு வரணும். காட்டி கொடுத்துருக்கார். சுவான ஆடி சுவான வருஷம் ஆடி மாதம் சுவான ஆடி சோதி மதியும் தோய்ந்த சுமைகாலம் தவாத குருவும் தனிப்பெரும் உச்சத்திருந்து தழுவியது சுபாமணி மண்டப நடுவுரு கார்குளத்தை. கடகராசியில் சுபாமணி மண்டப நடுவுரு கார்குளத்தை அபாயம் நிறந்த இந்த காலம் அவைக்குரியதாம்னு சொல்கிறார். அதாவது இந்த 96 எனக்கூடிய தத்துவ தேகம் நம்மளுதுங்க. இந்த தத்துவ புறத்தேகத்திலிருந்து கடவுளை காண முடியாது. எத்தனை கரணம் போட்டாலும் கடவுளை காண முடியாது. அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அரட்டி அன்பே அன்பாக அறிவறியும் அன்பு அன்றி இந்த தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனை இவை சாற்றும் பழம் அன்றேதான். ரொம்ப ஓவியத்தில் பழம் நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிடலான்னு அதில் விஷயம் இருக்காது. அதான் இப்போ நடக்குதுங்க. ட்ரம் அடிச்சுட்டு குதிக்கிற போது இந்த விஷயம்தான். அன்பே என் அன்பே என்ற அன்பால் அழுது அரட்டி அன்பே அன்பாக அறிவறியும் அன்பு அன்றி தீர்த்தம் தியானம். என்ன தியானம்? அந்தர் தியானம். பூர தியானம் அந்தர் தியானம். அந்தரங்கிறது திருப்பி போட்டுருங்கிறது. என்பே விறகா இறைச்சி அரித்திட்டு பொன்போல் கண்ணலில் பொரிய வரிப்பினும் அன்போடு உரிய அகங்குலைவார்க்கல்லால் என்போல் மணியை எய்து ஒன்னாது ஒன்னாது ஒன்னாது. என்ன பண்ணுவீங்க? கருடன் வடிவில் கருதும் அளவில் பருவிடம் தீர்த்து பணிகிடும் மாவல் குருவின் வடிவம் குறித்த அப்பொழுதே திருமலம் தீர்த்து சிவனவனாமே. கருடன் கருடனா இந்த கருடன் அல்ல, மேலே சுத்தர கருடன் இல்லைங்க. அருடனை அருள் தன்னை அருடனை அருள் தன்னை கருதும் அளவில் நீங்கள் நினைக்கிற அளவில் கருடன் வடிவில் கருதும் அளவில் பருவிடம் தீர்த்து விஷம் தீர்த்து விஷமங்கள் பிறனவியதே மாற்றிடலாம். விஷம் தீர்த்து பணிகெடு மாவோல் குருவின் வடிவம் குறித்த அப்போ யார் குருங்க? முதல்ல குருவுக்கு என்ன இலக்கியம்? குருவுக்கு யோகியாம்சம் என்ன? கு என்பது இருள், கு என்பது இருள், ரூ என்பது ஒளி. இருளை விளக்கி ஒளி எவன் வழங்குகிறான் அவன்தான் குரு. அந்த குரு புறக்குருக்கள் அல்ல, இவங்க பொய்க்குருக்கள். ஆகான்ம குரு தான் உண்மை குரு. அப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஜோதி தெரியுங்க. அந்த ஜோதியோடு சிந்திக்க 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 சித்துக்கள் வெளிவருங்க. இதுதான் சரணக்கமலாலயம் வருங்க. இந்த சரணக்கமலாலயத்துக்கு இந்த அருணகிரியார் போகிறதுக்கு வெகு கஷ்டப்பட்டுட்டார். வாங்க உங்கள் கையில் நீங்கள் வர்றீங்க, கொண்டா வந்துட்டீங்க. சரணக்கமலாலயத்தில் அரணிமிட நேரம் மட்டும் தியானம் வைக்க அறியாதா சடக சட மூட மாட்டேங்கிறாரு. ஒன்றுக்கு உதவாதுக்கு மட்டின்னு எருமின் அர்த்தமுங்க. சடக சட மூட மட்டி பவவெளியில் சலித்த தமியன் மெடியான் மயக்க முருவேணும். என்ன பண்ணுறதுங்க? சரணக்கமல் ஆலயத்தில் அரை நிமிட நேரம் கூட போக மாட்டேங்குதே, அப்புறம் எப்படி நடத்தி போவோம்? அங்கே போய் சிந்தி சாமி கடவுள் என்னைக்கு போது உலகம் இல்லாத விவகாரம் மனசுக்குள்ளே வந்து தெரியும் பொறுப்பிடுங்க. அப்போ தான் கடன் தொழியாமனா வருமானு போகிறேன். அந்த என்ன வருங்க? அதுக்கு என்ன அவர் சொல்கிறாருன்னா வள்ளல் பெருமான் இது மனிதனுக்கு மலம், ஆணவம் கண்மம் மாயை எனக்கூடிய மலங்கள் பிடிச்சிருக்குது. இந்த மலத்தை நீ போக்க முடியாதுறான். பதியை வகுத்து பதி விதியை வகுத்து வச்சிருக்கிறோம். அந்த பதியினுடைய சட்டம் தான் விதி சட்டம். விதி என்பது வேறு எதோ மாற்று எல்லாம் வேலைகளும் கிடையாது. கடவுள் தான் விதியாக வந்திருக்கிறான். ஆச்சுங்க அதை மாற்றவே முடியாது. அப்போ அதை மாற்றணுன்னு இந்த விதி நம்மளை பிடிக்காமல் இருக்கணும். வழி என்ன? அந்த பதியின் வாழ்வு நாம் வாழ்ந்த விதி பிடிக்காது. இல்லையாக்கு நீங்கள் ரயிலில் போனால் ரயில் இன்ஜினில் போயிடுவேன் விதி. அங்கே போய் பிடிச்சிக்க வேறு என்ன பிடிச்சிக்க வாப்போ உனைத்தான் தோழானு பிடிச்சிக்குவேன். இந்த விதியை விதி வந்தாச்சங்க. அவரே தவிர மாற்றுருவு அவருடைய மாற்றுருவு. இப்போ சுனாமி ஒன்று அடிச்சதில்லைங்க. சுனாமி அடிச்சதுக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்படி அடிச்சுட்டு போய் ரெண்டாவது ரிட்டர்ன் வந்துருச்சு. இது வந்து ஆண் அலை, ஆண் அலை. பெண்ணலை ஒன்று இருக்குதுங்க, அதுக்கு பேர் அனாமிகைன்னு பேருங்க. அந்த அனாமி தான் இந்த மோதிர விரல். இது கணையாளி நம்ம போடுற விரல். ஆளி தொடுத்துட்ருக்குது கணை. டேய் பார்த்துக்க, ஞாபகம் பார்த்துக்க, உன்னை குடோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பணுங்கிறது. இது வந்து சக்தி அலைங்க. இந்த சக்தி அலை ஒரே ஒரு அடிதடிக்கு கம்ப்ளீட் முடிச்சிரு. பிறல இரண்டா திரும்பி வராது. அது வரப்போகுது. நீ வரு. எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இந்த விஞ்ஞானம் உச்சகட்டத்துக்கு போன ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டுதுங்க.
இப்போ ஒரு குரங்கு, அந்த குரங்கு அநேகமான நம்ம மனக்குரங்கு வந்து நம்ம மனசை வந்து குரங்குக்கு உபமானம் பண்ணிக்கிறான். இந்த மனக்குரங்கை பார்த்துட்டுங்க, இந்த வனத்தில் இருக்கிற குரங்கே யோசனை பண்ணதெல்லாம் நம்மளை விட பெரிய மிருகம் போட்டிருக்குன்னு போட்டு, ஓ இது நம்மளை விட இவங்க அந்த செல்லு வேலை பண்ணதுக்குப்போ கஜாமஜான்னு குத்துதுங்க. அது என்ன பண்ணி போட்டுன்னு அந்த குரங்கை செல்லு கொண்டு வந்து கொடுத்து அந்த குரங்கு வந்துங்க ஒரு தேள் கொட்டிட்டுது, கல் குடிச்சு போட்டுது. கல் குடிச்ச குரங்க தேள் கொட்டினுங்கன்னா வேலை பண்ணு, அந்த வேலை தான் இப்போ இந்த சின்ன குழந்தையெல்லாம் பிடிச்சி ஆ ஒன்று எல்லாம் பண்ணிட்டு அது இல்லைன்னு சாகிறான் ஆச்சுங்களா. இப்போ அந்த அந்த விஞ்ஞானம் என்னாச்சு, அறிவியல் அழிவியலாக போயிட்டுது, அறிவியல் அருளியலாக வரணும், அதுதான் சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த அறிவியலில் வந்துங்க பூத அணுவ தகர்த்தான், அணுவ தகர்த்துன்னா பூத ஆற்றல் வெளிப்பட்டது, அந்த அணுவனுடைய பூதாற்றல் தான் வெளிவரும். எவன் எதுக்குமே முதல்ல மேலே கவரிங் வந்து விசந்தா இருக்குங்களா, அது உள்ளதா அமுதம் இருக்கு, அந்த அணுவுக்குள்ளதான் இருக்குது, அணுவில் அணுவில் பிரிச்சோன்னா வந்து அந்த பூதாற்றல் வந்தோன்னா அது விஷத்தன்மை இருக்குதுங்க. அந்த விஷத்தன்மை இவனுடைய மனம், விஷத்தன்மை என்ன மனம், அந்த மனம் அம்மனம் ஆகலைங்க, அம்மனம்ங்கிறது ஓங்கார பிரணவ மனம், ஓம் என்னக்கூடிய ஓங்காரத்தில் அகர உகர மகர மூன்று முக்குட்டோலி இருக்கு, அது ஓம், அந்த ஓம் தான் உலகத்தை நடத்திட்டு இருக்குது. ஏமாறாதே ஓமே அது நாமே, ஓமத்திலே நடு ஜாமத்திலே ஓமத்தன் ஆக்கி நீர் நீர் வாரீர், என் சாமத்தை நீக்கி நீர் நீர் வாரீர், அந்த ஓம் என்னக்கூடிய அணுவில் சதிச்சான், அந்த போதாற்றல் வெளிவந்தது விஷம், அந்த விஷாற்றல் வெளிவந்த உடனே அது விஷம் கக்குது. அப்போ இவனுடைய எண்ணத்துல தப்பான எண்ணம், எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கட்டும்ங்கிற நோக்கத்தை பண்ணியிருந்தாலும் அந்த இதை வராது. இப்போ விசாற்றல் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி சூழ்ந்துட்டு இருக்குதுங்க, இனிமேல் இது கருமே ஆகாதுன்னு போகிற கொண்டே இன்னும் இவ்வளோ எரிஞ்சிடுவான், எரிஞ்சிட்டு கடவுளே நமக்கு ஏதாவது ஒரு வழிபண்ணு சொல்லி வரும்போது இரண் அருள்பாலிப்பார். இப்போ அப்படியே ஒரு கதை கேட்ட முடியலங்கன்னா, திருப்பாக்கரில் கடையிற போது என்ன வந்தது, இப்போ விஷம் வந்தது, அது இறைவன் சாப்பிட்டானுன்னு கதை, அது எவனோ ஒரு கதை எழுதி வச்சிட்டான். அதனுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா, திருப்பாக்கடலுங்கிறது வாழ்க்கை கடல், அதில் லாபம் நஷ்டம் ரெண்டு கடை ரெண்டு நம்மகிட்ட இருக்குது, அதுதான் ரெண்டு கயிறு வாசியாகி கயிறை போட்டு கடைஞ்சிட்ருக்குறோம். அந்த கடைஞ்சிட்ருக்கிற போது வந்தது விஷம்தான் முதல் வந்திருக்குங்க. அந்த விஷம் வந்ததுன்னு என்ன கேட்டிங்கன்னா, அந்த தேவர்களை எல்லாம் கொண்டு பண்ணு போட்டோம், நம்ம வந்து தெய்வத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த இடத்த வந்து நம்ம கழுத்து பிடிக்கிறது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீர்த்தல் அறிதி, அறவாளிங்கிறது தெய்வத்தன்மை போன்றோடு போவேன் ஆச்சுங்களா. அப்போ இந்த தெய்வத்தன்மைக்கு ஒரு அடையாளம், அந்த விஷம் வந்த உடனே விஷத்தீர்த்த அவர் சாப்பிட்டான்னு சொல்லி சொல்கிறார். ரெண்டாவது வந்தது என்ன அப்படின்னா, கற்பக மரம் வந்ததுங்க. என்ன வந்ததுங்க, கற்பக மரம், காமதேனா ஐராவதி யானை மகாலட்சுமியெல்லாம் வந்தாங்க, அது இருக்குதுங்க. ஆனால் அந்த கற்பக மரத்தில் ஒரு ரகசியம் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த மரத்துக்கு எட்டு கிளை, அந்த கிளைக்கு அடியில் உட்காந்து தான் இவன் என்ன கேட்டால் அது கொடுக்கும், இதுதான் சட்டம். ஆனால் இந்த சித்தர்கள் அதை மறைச்சி போட்டான். அந்த கற்பகம்ங்கிறது கேட்டினா அக ஆன்மா, எட்டு கிளைங்கிறது இந்த உடம்பு, என்ஷான் உடம்பு, இதுதான் வந்ததுங்க. இதுதான் நம்மளை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம், புல்லாகி பூடாகி புழுவாகி பல் பிற இதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே, இன்று நின் பொன்னடிகள் கண்டு வீடுத்தேன், ஒய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்று ஐயா என ஆழ்ந்தகின்ற நுண்ணியனே, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை காக்கும் என் காவலன் என் காண்பறிய பேரொழியே, ஆற்று இன்ப வெள்ளமே அந்தாமிக்காய் நின்ற தோட்டச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் பாசமாக பட்டி பாசமாக பற்றுக்கும் ஆரிக்கும் பட்டருக்கும் ஆறு என் நேச அருள் புரிந்த நெஞ்சில் வஞ்சங்களை பெயராது நின்ற பெருங்கருணை பேராறு. என்ன கண்ணு எவ்வளோ அற்புதமாக கொண்டு வர்றார். அப்போ இந்த இந்த பிறவிகள் எல்லாம் செல்லாத ஜங்கம் அப்படிங்கிறார் ஆச்சுங்களா. அப்போது இந்த கற்பகம்ங்கிறது கல் ப்ளஸ் அகம், கல்பகம் கல்லுடா தோன்று, எதை அகத்தை க என்பது ஒன்று, இல் என்பது பதிமூன்று, பதிமூன்றாவது சீரு காங்காச்சாவதி பதிமூன்றாவது சீரு. கல்பகம்ங்கிறது அகத்தை உள்ளே அருட்பெருஞ்சோ தனிப்பெரும் கருணையினால் எல்லாத்தையும் கொடு, அப்போ தான் தோன்றது வருதுங்க, தோன்ற போது தான் அக ஒளி விடுங்க. அந்த அந்த அக ஒளி 1008 கோடி சூரிய பிரகாசம் எவ்வளோங்க, ஆமாம் ஒன்று, இந்த ஒரு சூரிய 9 கோடி மைல் கந்து பண்ணிருக்கிறான், இவன் போடுற கூட 2 டிகிரி அதிகமான ஐயோங்கிறான். 1008 கோடி சூரிய பிரகாசம் உங்க கொள்றது எப்படியா நான் நம்புறது, நீ சொல்கிறது நியாயமானு கேட்கலாம். அதுக்கு என்ன சட்டத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சூரியர் சந்திரர் ஜோதியுள் ஜோதி என்ற ஆரியர் புகழ்தரும் அருட்பெரும் ஜோதி. சூரியனுக்கு
எவ்வளவு உஷ்ண சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு சந்தனுக்கு குளிர்ச்சி சக்தி இருக்குது. அந்த குளிர்ச்சி ஷார்ட் போடும். இது சூரியகலை, இது சந்திரகலை, இது சுழுமுனா ஆச்சுங்களா. இதுக்குத்தான் அந்த நம்ம தமிழில் எழுதலைங்க, அகரம் முதல் எழுத்து, நகரம் கடைசி எழுத்து, அந்த சென்டரில் 13வது எழுத்து ஒன்று வருங்க, அக்க எனக்கூடிய எழுத்து, அது ஆயத்த எழுத்து, ஆயத்தம். ஆனால் இந்த மனிதனை ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த அக்கு இருக்குதுங்க. இது சூரியன் சந்திரன் அக்னி, இதை பார்த்து உள்ளே பாடுறாங்கிறது இது. ஆனால் வடமொழியில் இந்த உண்மை வெளிப்படலை. அவன் என்ன பண்ணி வச்சுக்கான்னு தெரியுங்களா, அம்மகங்கிறான், அம் அக முதலிருந்த ஆனாவனெல்லாம் சொல்லி போட்டு அந்த அக்குக்கு பதிலாக சொல்கிறது இல்லைங்க, அம் அகங்கிறான். அவுக்கிறது அக்கு சொல்லணுமானுங்க, அம்மகங்கிறான். அம்மங்கிறது ஒரு புள்ளி, அகங்கிறது ரெண்டு புள்ளி. இதோடு முடிச்சுட்டா அந்த ஒரு புள்ளி ரெண்டு புள்ளிங்கிறது ஒன்றான கடவுளோடு நீ போய் இணைஞ்சிக்கோங்கிறது தான் சொல்கிறான். அதனால தான் வந்த மகங்கள் அத்தனை பேருமே போய் இணைஞ்சிட்டாங்க. மேலே இந்த கோயில்கள் எதுக்கு கட்டினானுங்க, அந்த தன்மை நீயாகணுங்கிறது தான் கட்டி கொடுத்தான். புறடையாளம் அகத்தில் கிடையாது. மனத்தகத்தை அழுக்கறாத மௌன ஞான யோகிகள் வனத்தகத்திருப்பினும் மனத்தகத்தை அழுக்கிறார். மனத்தகத்தை அழுக்கிறத மௌன ஞான யோகிகள் வனத்தகத்திருப்பினும் மனத்தகத்தை அழுக்கிறார். இப்போ ஒரு பாடலுங்க, புறங்கடந்தான் அடிகாண்பான் புவி வேண்டும் புக்கறியார் எந்த என்ற இறப்பை எண்ணிறு கரங்கடந்தான். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு உண்மை, அருள் பெருஞ்சோதிக்கு வராத பதிலாக அருட்பெரு தகரந்தான் கொடுத்துருப்பார். ஏற்கனவே அருள் பெருஞ்சோதி எப்போ வந்துடுது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனால் வள்ளலார் என்ன பண்ணினார், அருட்பெருஞ்சோதி தகரம் கொடுப்பார். அந்த தகரம் ஒன்றான கடவுள், அதோட நேராக ஒன்றாக பாடுற அப்படின்னு. ஒன்றினில் ஒன்றுள்ள ஒன்று நில் ஒன்று இல ஒன்று ஒன்றிய ஒன்று இன்னும் ஒன்று ஒன்று நில்றா அந்த இருக்குதுங்கிறான். ஒன்று நில் ஒன்று உள ஒன்று நில் இல ஒன்று ஒன்றிய ஒன்று இன்னும் ஒன்று. அந்த தகரம் ஒன்று இப்படி வருது, அது அது எல் மாதிரி வருங்க. இது இதில் வள்ளலார் இந்த கண் வழியே இந்த கண்ணை முடிக்குவார், இந்த கண் இப்படியே பாட்டு இருப்பார். அவருடைய நேச்சர் அப்படி தந்ததுங்களாம். பார்க்குறபோது இது சூரியகலை, இந்த சூரியகலைக்கு வரும்போது பூரா அண்டமுறை காட்டுது. அது அகத்தில் எப்படி நமக்கு இந்த புறக்கடை காட்டுதுவோ அந்த சூரியகலை பவர் அதிகமாகுது. அண்ட அண்ட கோடி அனைத்தை காணும் கண்கள் எய்தினேன், அறிந்தேன் அங்கை கனிவோல் அவற்றில் உள்ள செய்திகளை, பிண்ட கோடிகள் முழுதும் காணப்பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் இந்த பிறவி தன்னையே. எப்பேற்பட்ட பிறவி, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எதும் பொருத்தமோ. இதில் வள்ளல் பெருமான் எத்தனை அற்புதமாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே பெரியவர் ஒரு பாடல் சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருங்க. அவர் சொன்ன விளக்கம் சரிவட்டு வரல. என் சாமி எனது துரை எனது உயிர் நாயகனார் என்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். என்ன சொல்கிறேங்க, அதாவது இந்த பாடல் எத்தனை பாடல் வேணாலும் படிச்சுக்கலாமுங்க, அதனுடைய சாராம்சத்தை நம்ம கைவசம் வச்சுருக்கணுங்க. என் சாமி எனது துரை எனது உயிர் நாயகனார் என்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இந்த நான்ங்கிறது எது இல்லைங்க, ஆன்மாவினுடைய ஒளி இருக்குது பாருங்க, அதுதான் நான். அந்த ஒளியிலிருந்து அப்போ நாம் வந்திருக்கிறோம், அதுதான் காட்டி கொடுத்ததுங்க. அது அது ஆணவம் இயற்கை, இதுதான் நான். அப்போது இவரை இப்போ அந்த ஒளி தான் இவர். அப்போ ஒளிக்கு அவர் வந்துட்டார்னு சொன்னால் இவர் ஒளி வேலை செஞ்சார், ஒளி வந்திருக்குது. அந்த ஒளிக்குள் ஒளியாக இருக்குதுங்க, ஒளியானை ஒளிக்குள் ஒளியானை எம்மானை கண்டு கழித்திருக்கின்றார். என் சாமி எனது துரை எனது உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அந்த நான் என்கிறது ஆணவம். இந்த ஆணவம் பிரணவமாகணும், மலம் அதில் போகணுங்க. பிரணவம்ங்கிறது என்னங்க, இந்த புறதேகம் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டது தான் நான் பிறந்தது. ஆனால் அதில் சூட்சம் வச்சுருக்கிறான். இந்த பிறந்தா அங்கே எழுத்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பி மட்டும் எடுத்துட்டிங்கன்னு பார்த்தா ரெண்டு எழுத்து புணர்ச்சியாக இருக்குங்க. இப் கூட்டல் ஜி பி, பி போட்ட பிறந்தான், இ போட்ட இறந்தான். நாம் பிறந்து இறந்துதான் இருந்திருக்கிறோம். அந்த பகர் நடுப்பிடத்தில் இப்போ இருக்குது பாருங்க, அந்த புள்ளி நாம் சிந்திக்கலை, உலகில் போயிட்டோம். அதனால தான் நாம் பிறக்கலைங்க. இப்போ இந்த மனிதன் பிறப்பதற்கு 10 மாதங்க இல்லைங்களா, 10 மாதத்தில் பிறக்கிறான் இல்லைங்க. கடவுள் பிறப்பதற்கும் 10 மாதமே. எப்படி கேட்டிங்கன்னா,
ஓம் எண்ணக்கூடிய ஓங்கார பிரணோஜனம் தானே உலகத்தில் நாட்டிகிட்டு இருக்குது, உலகத்தை நடத்திட்டு இருக்குது. ஓம் அந்த ஓம் அகரம் உகரம் மகரம். அகரத்துக்கு எட்டு, உகரத்துக்கு ரெண்டு, ஈஸ் எட்டு ரெண்டு பத்து, அகரமாக மகரம் ரெண்டு ரெண்டு பத்து. ஆனால் இந்த இந்த புற உடம்பு பிறப்பதற்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இந்த புற உடம்பு காரணமான அக ஆன்மா பிறப்பதற்கு பத்து மாதம்தான், அது சில வினாடிகள் தான் இருக்குதுங்க. பிறப்பது பத்து மாதம் பூர்த்தி ஆகி போச்சு. அந்த வினாடிகள் இந்த புற உலகத்துக்கு பல கோடி யுகமாகுதுங்களாமா, அங்கே கண்ணு மிக்க நேரம் தான். அது காரணம் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இந்த உடம்பு நாம் சரியாக வச்சுக்கல, இங்கே தானே பிறக்கணும். அந்த சொத்து கொடுத்து இவன் காக்க காப்பாற்றணும்ல. உள்ளம் என்னும் ஆனந்த ஓங்கல் மிசையேறி வெள்ள வெளிக்குள்ளே விளையாடும். அந்த பெற்றோருக்கு இதில் இருக்கிறான். உள்ளம் என்னும் ஆனந்த ஓங்கல், இது பதார்த்து கொண்டு சிந்தாமணி இப்போ நான் சொல்கிற பாடலுங்க. உள்ளம் என்னும் ஆனந்த ஓங்கல் மிசையேறி வெள்ள வெளிக்குள்ளே விளையாடும் இந்த அருட்பிள்ளை இந்த உலகம் எண்ணக்கூடிய சேரிக்கு ஒரு காலம் வரமாட்டான், கலகம் விளையும் என கண்டு. இதை நாம் எப்போ சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அப்போ அவன் வரணுமங்கிறது இல்லை, அவன் ஆயிக்குவான். இந்த இறைவன் வெளிப்பட மாட்டான், கண்ணில் பார்க்க முடியாது, இவன் ஆயிடுவான். அவர் செய்கிற வேலை நம்ம மூலியமாக நடக்கு, அது நடக்கிற போது கடவுள் நம்ம கிட்ட செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வரும். நான் செஞ்சன வந்து ஏமாந்துருவோம். ஆமாங்க. இப்போது என் சாமி எனது துறை எனது உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இப்போ தான் ரகசியம் முடிஞ்சிச்சுங்க. பின்சாரும் இரண்டரை நாளிகையிலே எனது பேருடம்பில் புகுந்தங்கிறார். இதுவரைக்கும் சாதாரண உடம்பு, ராமலிங்கம் என்கூடிய உடம்பாக தந்தது. இப்போ பேருடம்புங்கிறார். இந்த பேருடம்புங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, பின்சாரும் இரண்டரை நாளிங்கிறார். இரண்டரைங்கிறது என்னங்கன்னா, இரண்டு கை, இதற்கை இதற்கை கூட ரெண்டரை ரெண்டரை. அமாவாசை பிரதம அது அரைக்கு மேலே தான் ரெண்டரை வரும், சந்தன் அடிப்பான் ரெண்டரை. ஒன்று ஒன்று ரெண்டு அரை தானே, அரை அரை ஒன்று ரெண்டு அரை தானுங்க, ஒன்றாக இருக்கு அரை இது அரை, அது ரெண்டு அரை தானே. ஒரு அரை இது ஒரு அரை, ரெண்டு அரை சேர்ந்தா தானே ஒன்று, ஒன்றான கடவுளாவா? அரை கூட்ட அரை எஸ் கூட்ட ஒன்று தானே இரண்டரை இல்லைங்களா? உடம்பு ஒன்று உயிர் ஒன்று ஆன்மா அரை ரெண்டரை. வணக்கத்துக்கு ஆறு, வளங்களுக்கு பதினஞ்சு ரெண்டரை. வணக்கத்தோடு நின்று வணங்க, வணக்கத்துக்கும் வளங்களுக்கும் ரெண்டரை. அது ஆக ஆறாவது நகரம் வரும். அந்த வளங்கள்லாம் ஏழு பதினஞ்சாவது வருங்க, ஆறாறு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சாவது எழுத்தா வருதுங்க, அது ரெண்டரை ஆச்சுங்களா? அப்போது இந்த முன்சாரும் இரண்டரை, இது முன்சாரும் இரண்டரை நாளிகையிலேங்கிறார் எனது பேருடம்புங்கிறார். அப்போ இந்த உடம்புக்குள்ளே அந்த அந்த ஆற்றல் வந்ததுன்னா அது பேருடம்பாகும். அது வரைக்கும் சிற்றுடம்பு தான் அது. எனது பேருடல் இந்த இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் நான். பேருடல் புகுந்து என் உளத்தை பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாட்டுகின்றேனுங்கிறார் வாருங்க. அங்கே தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குறாருங்க. அட நீ நம்ம ஜாதி மனுஷனாயிட்ட, நீ மண்ணித்த வடிவு, மனிதன் இல்லைங்கவ, மண் நித்தன், மண்ணில் நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவன், மண் இதன், மண்ணில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். அது நான் கொடுத்துருக்கேன் உனக்கு. முன்சாரும் இரண்டரை நாளிகையிலே எனது பேருடம்பில் புகுந்து என் உளத்தை பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாட்டுகின்றேன். பின்சாரும் இடைமடவாய் இரண்டரை நாளிகை கடந்து போதேங்கிறாரு. அது கடக்கிறதுங்கிறது என்னங்க, இந்த உடலும் உயிரும் தயா தயவு பெரு நிலை வரணும், அப்போ தான் கடக்கிறார் அவர். அந்த இறைவனுடைய இது அன்பு ஆச்சுங்களா. அருள் என்னும் அன்பு என்னும் அருள் என்னும் அன்பு ஈன் குலவின்னு தான் சொல்கிறார். அன்பு பழுத்தாத்த அருள் வருங்க. இப்போ ஒரு ரகசியத்தை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு கலை ஒழுங்க பன்னெண்டு, அது மேசரசோ அந்த ராசியில் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு கலை சூரியனுடைய ஒளியில் டிஃப்ரெண்ட்டாக வரனால தான் மாதங்களில் வந்து அது கரெக்டாக மழை வெய்ய வச்சுருங்க. சூரியனுக்கு கலை பன்னெண்டு, சந்திரனுக்கு கலை பதினாறு. அந்த பதினாறு ஏறி இறங்குறதுங்க, நம்ம ஏறுற அறிவு ஏறுது மறுபடியும் இறங்கி வருது, இதுதான் நம்ம பதினாறு கலை தேய்வர கலர் வர. அக்னிக்கு அந்த நட்சத்திரத்துக்கு நாலு கலை, அது ரொம்ப தூரத்து இருக்கிற ஒளி தெரியறது இல்லைங்க. நட்சத்திரம் உடம்பு, அந்த கடவுள் தெரியுது இருக்கிற மாதிரி இருக்குதான் தெரியறதில்ல, கடவுள் இருக்கிறான்னு தான் நான் சொல்கிறான்னு தெரியறதில்லை. இதுக்கு அடுத்தது தான் உண்மை வெளிப்படுதுங்க. அக்னி கலை அறுபத்தி நாலு, அக்னி கலை எவ்வளோங்க, இது தொண்ணூத்தாறு வருங்கோ, இது கூட்டினா
இதில் இந்த ஆணாவுக்கு எட்டுங்க அப்படின்னு எட்டு. நினைக்கிறது எண்ணுதல் தானே, நீங்கள் சிந்திக்கிறது எண்ணுதல் தானே, அது என்ன எட்டு 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 அறுபத்தி நாலு வந்ததில்லைங்கண்ணா. எண் எட்டு பெருக்கள் எட்டு இசி கூட அறுபத்தி நாலு வருதா இல்லையா. இப்போது உங்களுக்கு சாத்தியமாகிட்டது. எப்படி சாத்தியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சதா இறைவனை நினச்சிட்டே இருக்கிறீங்க, அது காஞ்சி நிற்கிது. இப்போ ஒரு காகிதம் ஒரு பேப்பரை தீ வச்சுக்கோங்க, அந்த பேப்பரில் தீ வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பேப்பர் பக்கம் வச்சுட்டு ஒட்ட வைக்கக்கூடாதுங்க. இப்படி பக்கமாக வச்சுட்டிங்கன்னா சடாரிதல் தீ பிடிச்சிடும், நீங்கள் தீ படாமே பிடிச்சிடும். பிடிச்சதெல்லாம் தீ வைக்கிறதில்ல, அதுதான் எண். நாம் இறைநல வாழ்க்கை வாழ வாழ சிந்திக்க சிந்திக்க டக்குன்னு பிடிச்சிருக்கு. அறுபத்தி நாலு, இந்த அறுபத்தி நாலு இந்த என்ஷான் தொண்ணூற்றி ஆறு தத்துவ தேகம் இந்த ரகசியத்தை கூட்டினா நாலுங்க. அறுபத்தி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் நாலு இஸ்இக்குவல் டு நூறு, சதம் சாதகமாகி போச்சு.